ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எய்ம்டிஎன் யூடியூப் சேனல் என் பேர் விவேகானந்தன் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் ரிலேட்டடாக ஆன்சர் ரைட்டிங் செஷன்ஸுக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வரோம் ஸோ அதனுடைய கன்டினியூஷனாக ஜியாகிரஃபியோடைய செஷன் தான் இன்னைக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மாதிரி இந்த செஷனை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் ரைட் என்னென்ன விஷயங்கள் இந்த செஷனோட முடிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத ஒரு ப்ராடர் ஓவர்வியூவோடு பார்த்துட்டு இந்த செஷனை நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ குரூப் ஒன் மெயின்ஸ் அல்லது எனி மெயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் யூபிஎஸ்சி மெயின்ஸோ அல்லது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸோ எடுத்துக்கிட்டாலும் மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராடராகவும் வைடராகவும் படிப்போம் ஸோ ஒரு கேள்வி எக்ஸாமில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்னா அந்த கேள்வி வந்து ஒரு கான்டெக்ட் சென்ட்ரிக்காக மட்டும்தான் இருக்கும் அது ரேண்டமாக நம்ம எங்கே படிச்சிருந்தாலும் அது ரிலேட்டடான பதிலை வந்து அந்த நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நம்மளால் ஈஸியாக அரைவ் பண்ணிட முடியும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ அது அங்கே ப்ராப்ளம் கிடையாது அந்த பர்டிகுலர் கொஷின் ரிலேட்டடாக நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போதுமானதாக இருக்கும் ஆனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை அந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் கேள்வியும் அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸும் அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டும் அல்லது அதுக்கும் வேற ஒரு டாபிக் ரிலேட்டடான கண்டென்ட்டும் எல்லாத்தையுமே நம்ம கோரலேட் பண்ணி அந்த பர்டிகுலர் கொஷினோட டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி எழுதுறதுல தான் ரியல் டெஸ்டே இருக்குது ஸோ அப்போது மெயின்ஸுக்கு நம்மளுடைய சப்ஜெக்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையாக வச்சு கேள்வியோடைய எக்ஸாக்டு டிமாண்ட் என்ன அந்த டிமாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக நம்ம ஆன்சர் எழுதணுன்றது த்ரூ ப்ராக்டிசஸ் மூலியமாக தான் வரும் ஸோ அப்போ அந்த ப்ராக்டிசஸ் அப்படின்றது டே ஒன்னுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இதில் ஓவராலாக எங்கே ஆரம்பித்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போகணும் அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்றத பற்றின ஒரு ஓவர் வியூவை பார்த்துடலாம் ரைட் ஸோ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து சிலபஸ் இப்போ சிலபஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அப்படின்றது என்ன சொல்லும் அப்படின்னா அது என்னென்ன டாபிக்ஸை நம்ம படிக்கணும் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அல்லது அந்த பர்டிகுலர் யூனிட் ரிலேட்டடாக என்னென்ன டாபிக்ஸை நீங்கள் படிக்கணும்ன்ட்டு ஒரு ப்ராடர் ஐடியாஸை அந்த சிலபஸில் சொல்லிவிடுவாங்க அந்த சர்வீஸ் கமிஷன் அப்போது எந்த டாப்பிக்கை படிக்கணுன்றதை மட்டும்தான் அதில் சொல்லியிருப்பாங்க அதில் இருந்து மெஜாரிட்டி ஆஃப் த கேள்விகள் டைரக்டாக சிலபஸோடையோ அல்லது இன்டெரக்டாக சிலபஸோடையோ கனெக்ட் தான் மெஜாரிட்டி ஆஃப் த கேள்விகள் வரும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படியே நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் சென்ட்ரிக்காக தான் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது அது டைரக்டாகவும் இன்டெரெக்டாகவும் கனெக்டாக இருக்கலாம் ஓகேவா அப்போ சிலபஸ்ஸுன்றது தான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பவுண்ட்ரியை செட் பண்ணி டைம் சென்ட்ரிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கும் ஓகேவா அப்போ சிலபஸை ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் என்ன சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இருக்குது அதை பற்றின ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அடுத்தது அது ரிலேட்டடாக அடுத்த ஸ்டெப்பாக என்ன நம்ம பார்க்கணும்னா பிஒயக்கியூ அனாலிசிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனாலிசிஸ் பிரிலிம்ஸாக இருந்தாலும் சரி மெயின்ஸாக இருந்தாலும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுன்றது ரொம்ப 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 முக்கியம் ஏன் அப்படின்னா இப்போ சிலபஸில் வந்துட்டு என்ன டாபிக் படிக்கணுன்றதை தான் சொல்லுவாங்க ஈவன் எந்த சோர்ஸ்லேருந்து நீங்கள் படிக்கணும் எவ்வளோ டீப்பராக படிக்கணும் எவ்வளோ வைடராக படிக்கணும் அல்லது அது ரிலேட்டடாக மற்ற அடிஷ்னலான விஷயங்கள் எல்லாம் எப்படி படிக்கணுன்றது எதையுமே ஓப்பன் என்னடாக சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போது சிலபஸை மட்டும் அடிப்படையாக வச்சு ஒரு எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரியாக தான் இருக்கும் அப்போது எந்த மாதிரி இந்த சிலபஸோட டாப்பிக் அடிப்படையாக வச்சு எந்த சோர்ஸுக்கு போனால் அந்த சோர்ஸில் இருக்கக்கூடிய எந்த கண்டென்ட்டை எந்த விதத்தில் படிக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு ப்ராப்பரான வேவை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸர் கொஷின்ஸ் தான் ஓகேவா ஸோ அப்போ ப்ரீவியஸர் கொஷின்ஸுன்றதை எவ்வளோக்கு எவ்வளோக்கு டீப்பராகவும் டீட்டெயில்டாகவும் நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான ப்ராப்பரான பிளானையும் ஸ்ட்ராட்டஜியும் நம்மளால் போட முடியும் ஸோ அதை அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம் இப்போது இப்போ இருக்கக்கூடிய குரூப் ஒன் மெயின்ஸோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் அண்ட் நைன்டீனில் ரிவைஸ் பண்ணாங்க ஸோ அதை அடிப்படையாக வச்சு கடந்த மூணு தடவை குரூப் ஒன் மெயின்ஸ் நடத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அப்போ அந்த மூணு வருஷத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் நம்ம ஒரு ஓவர்வியூ பார்ப்போம் அந்த கேள்விகளில் இருந்து தான் நமக்கு குரூப் ஒன் மெயின்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கலி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ப்ராப்பர் ஐடியாவே கிடைக்கும் அந்த ஐடியாவை அடிப்படையாக வச்சு எந்த சோர்ஸு எப்படி படிக்கணும் எந்தெந்த விதத்தில் படிக்கணும் அப்படின்றது தான் அடுத்த லெவல் அதுதான் நம்ம வந்து ஸ்டடி அப்ரோச்சுன்னு சொல்லுவோம் அப்போ இந்த ஸ்டடி அப்ரோச் அப்படின்றதுல இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்டையர் சிலபஸை கவர் பண்ண முடியாது ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணதுலேருந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எப்பயுமே சிலபஸில் இருக்கக்கூடிய கோர் தீம்ஸ்னு சில டாபிக்ஸ் இருக்கும் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா இருந்தும் கேள்விகள் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் சில ஏரியாஸ்ல இருந்தும் சில டாபிக்ஸில் இருந்தும் எப்போ வேணாலும் கேள்விகள் வரத்துக்கு அடிப்படையாக இருக்கும் அதலான் தான் அந்த சப்ஜெக்டோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான கோரான ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம் அந்த கோர் ஏரியாஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எந்த விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றத ஒரு ஜெனரல் அப்சர்வேஷனோட திமாட்டிக் ரெப்ரஸன்டேஷனோட நம்ம இந்த செஷனில் பார்ப்போம் அதுதான் ஸ்டடி அப்ரோச் அப்புறம் இதுக்கு அடுத்தது ஃபைனலாக தான் ஆன்சர் ரைட்டிங் ஓகேவா ஸோ ஆன்சர் ரைட்டிங்கிறது ஃபைனலாக அந்த எக்ஸாம் காலுக்கு போய் நீங்கள் அங்கே உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய இருந்து நீங்கள் எழுத போகிற ஆன்சருன்றது அன்னைக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஆன்சர் எழுதி நீங்கள் சர்வீஸ் வாங்குறீங்களா இல்லையான்றதை டிசைட் பண்ணுறது இந்த ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சோட போக போகும்போது தான் இங்கே நீங்கள் எந்த விதத்தில் பெட்டரான ஆன்சர் எழுதுறீங்கன்றது டிசைட் ஆகும் ஓகேவா ஸோ அப்போது ஆன்சர் ரைட்டிங் அப்படின்றது டே ஒன்லே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடணும்னு சொல்லிட முடியாது ஆனால் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான ஆன்சரை நம்ம ஒரு ஒரு கொஷனுக்கு டூ த பெஸ்ட்டு எப்படி கொடுக்க முடியுன்றத இந்த மூணு அடிப்படையை வச்சு தான் நம்மளால் டிரைவ் பண்ண முடியும் ஸோ அப்போது இந்த ஸ்டடி ரிலேட்டட் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான தீம்ஸை நம்ம பார்த்ததுக்கப்புறம் இந்த டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் கேட்கப்பட்ட சில கேள்விகளை எடுத்து அதனுடைய ஸ்பேஸ் அண்டு டைம் லிமிட்டுக்குள்ளார எப்படி பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேவா அப்போ இந்த ஆன்சர் ரைட்டிங் அப்படின்றது எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்பேஸுக்குள்ளார என்ன டிமாண்ட் ஆஃப் த கொஷின் அந்த டிமாண்டுக்கு அடிப்படையாக எப்படி நாம் ஆன்சர் எழுதணும் ஏதாவது பிக்டோகிராஃபிக்காக ரெப்ரசன்டேஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அல்லது அப்படி பண்றதா இருந்தா அது எந்த அளவுக்கு பண்ணணும் வித்தின் தி டைம் லிமிட்டுக்குள்ளார எப்படி எழுதணும் ரைட்டா வித்தின் தி டைம் லிமிட் அண்ட் ஸ்பேஸ் லிமிட் ஏன்னா எல்லாமே வந்து டைம் சென்ட்ரிக்காக தான் இந்த எக்ஸாம் உடைய நேச்சரே இருக்கும் ஸோ டிமாண்ட் ஆஃப் த கேள்விக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய லிமிட்டட் ஸ்பேஸ்க்குள்ளார நமக்கு இருக்கக்கூடிய லிமிட்டட் டைமுக்குள்ளார எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாத்தையும் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய செஷன்ஸில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ ரைட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சிலபஸ் சிலபஸோடைய உடைய ஓவர்வியூ என்னன்றதை பார்ப்போம் ஸோ குரூப் பண்ண பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஃபோர் பேப்பர் ஃபோரில் யூனிட் ஒன்னில் தான் ஜியாகிரஃபியோட சிலபஸ் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஜெனரல் ஜியாகிரஃபி அண்டு ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு டைட்டிலே கிளியராக சொல்லியிருக்காங்க ஜெனரல் ஜியாகிரஃபி அண்டு ஜியாகிரபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு ரைட்டா பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபியை நம்ம ரெண்டு விதமாக அல்லது மூணு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஃபிசிக்கல் ஜியாகிரஃபின்னா அதுதான் அந்த ஜியாகிரஃபின்ற அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸையும் ஐடியாஸை பற்றி புரிஞ்சிக்கிறது நம்ம லித்தோஸ்பியரை பற்றி படிக்கிறத ஜியோமார்ஃபாலஜி அட்மாஸ்பியரை பற்றி படிக்கிறத கிளைமேட்டாலஜி ஹைட்ரோஸ்பியரை பற்றி படிக்கிறத ஓஷனோகிராஃபி இப்படின்ற மாதிரி அந்த சப்ஜெக்டோட நேச்சரை பற்றி படிக்கிறது தான் நம்ம ஃபிசிக்கல் ஜியாகிரஃபின்னு சொல்லுவோம் ஸோ அதுவும் முக்கியமான ரோ முக்கியமாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சிலபஸில் கவர் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஜியாகிரபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அடிப்படையாக வச்சு இந்தியான்ற பவுண்ட்ரிக்குள்ளார என்னென்ன மாதிரியான ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அந்த ஃபீச்சர்ஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஸ் என்னென்ன அந்த இன்டர் ரிலேஷன்ஸ் அடிப்படையாக வச்சு நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்றத இந்தியன் ஜோக்ரஃபி ஓகேவா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்தியன் ஜோகிரபியோட சேர்த்து தமிழ்நாடு ஜியாகிரபியும் நம்ம சேர்த்து படிக்க வேண்டியது இருக்கு ஓகேவா சோ அதுதான் இந்தியன் ஜியாகிரபி அண்ட் தமிழ்நாடு ஜோக்ரஃபின்னு சொல்லுவோம் இதுல மூணாவது பார்ட்டா நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜியோகிரபி இந்த ஹியூமன் ஜியாகிரபி அப்படின்றது தான் ப்ராக்டிக்கலாக நாளைக்கு நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா வரப்போகும் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இயற்கையா எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் இந்த இயற்கை அமைப்பை கட்டுப்படுத்துது அப்படின்றத பத்தி பிசிக்கல் ஜியாகிரபில கான்செப்டுவலாக நாலேஜ் சென்ட்ரிக்காக படிச்சிருவோம் ஓகேவா அது இந்தியான்ற கண்ட்ரிக்குள்ளார எப்படி இடம்பெற்றிருக்கு அப்படின்றத இந்தியன் ஜியோக்ரஃபில படிச்சிருவோம் பட்டு இது எல்லாம் யாருக்காக எதுக்காக மக்களுக்காக அப்ப மக்களுடைய ஒவ்வொரு அடிப்படையான வாழ்வாதாரத்திலிருந்து சோஷியல் டிபெண்டன்ஸ்ல இருந்து அவங்களுடைய என்டையர் லைஃப் ஸ்டைலையுமே டிசைட் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸாக இந்த இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய நாலேஜை எப்படி அப்ளை பண்ணுறோன்றதை ஹியூமன் ஜியாகிரஃபி ஓகேவா அந்த ஹியூமன் ஜியாகிரஃபி ரிலேட்டடான டாபிக்ஸும் இதுக்குள்ளார இன்டீரியராக இருக்குது அப்போது இந்தியன் ஜியாகிரபிக்குள்ளாரியே தான் ஹியூமன் ஜாகிரஃபின்றதும் இருக்கும் ஓகேவா ஸோ அதை பற்றி என்னென்னன்றதை நம்ம ஒரு ஓவர்வியூட பார்ப்போம் ரைட் இதில் நல்லா தெளிவாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபிசிக்கல் ஜியாகிரபின்றது அது ஒரு ப்ராடரான ஏரியா ஏன்னா அதுதான் ரியலாக ஜாக்ரஃபியோடைய சப்ஜெக்டோடைய நேச்சரையே சொல்கிறது ஆனால் சிலபஸில் ஒரே லைனில் கொடுத்துட்டாங்க எர்த் அண்ட் யூனிவர்ஸ் எர்த் அண்ட் யூனிவர்ஸை பற்றி ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க அதில் சோலார் சிஸ்டம் அட்மாஸ்பியர் லெத்தோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர் பயோஸ்பியர்ன்றது இந்த மூணு அட்மாஸ்பியர் லெத்தோஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியருடைய காம்பினேஷன் அடிப்படையாக வச்சு இதனுடைய ப்ராப்பரான இன்டராக்ஷன் அடிப்படையாக வச்சு உயிரினங்கள் எப்படி எப்படி எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் வாழ்றதுக்கு அடிப்படையாக இருக்கும் அதான் நம்ம பயோஸ்பியர்னு சொல்லுவோம் ரைட்டா ஸோ இந்த ஜெனரலாக ஒரே லைனில் கொடுத்ததுனால மெஜாரிட்டி ஆஃப் த கேள்விகள் இதில் இருந்து வராது ஓகேவா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயும் மெஜாரிட்டியாக வரலை பட் அதுக்காக இந்த டாப்பிக்கை நம்ம அப்படியே விட்டுட்டு டேரெக்டாக இண்டியன் ஜியாகிரபி மட்டும் படிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி படிக்க முடியாது ஏன்னா இந்தியன் ஜியாகிரபின்றதே இந்த ஜெனரல் ஜாகிரபியை அடிப்படையாக வச்சுதான் இந்தியன் ஜியாகிரபி அப்போது இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கணும் கண்டிப்பாக படிக்கணும் நீங்கள் பிரினிம்ஸ்க்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க பட் மெயின்ஸுக்கும் படிச்சுக்கணும் ஆனால் அது ரிலேட்டடான டேரக்டான கேள்விகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அல்லது வராமல் கூட போகலாம் அதை அடிப்படையாக வச்சு இந்தியன் ஜியாகிரபியை நம்ம எப்படி ப்ராடராகவும் வைடராகவும் படிக்க போகிறோன்றது தான் இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் அப்போது இந்த என்ன பாருங்கள் ஜெனரல் ஜியாகிரஃபிக்கு ஒரே லைனில் முடிச்சுட்டாங்க ஆனால் இந்தியன் ஜியாகிரபியை ரொம்ப டீட்டெயிலிங்காக ஸ்பெசிஃபிக்காக சப்டாபிக்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்தியா அண்டு தமிழ்நாடு ஓகேவா ஏன்னா ஜாகிரபி ஆஃப் இந்தியா அண்டு தமிழ்நாடு அப்போ இதுல உள்ள ஒவ்வொரு லைனும் இந்தியாவுக்கும் பொருந்தும் தமிழ்நாடுக்கும் பொருந்தும் ஓகேவா அதுதான் நம்ம ஹெட்டிங்ல சொல்லியிருக்காங்க ஜாகிரபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய லொக்கேஷன் ஓகேவா தென் இந்தியாவுடைய பிசிக்கல் டிவிஷன்ஸ் பிசிக்கல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிசிக்கல் டிவிஷன்ஸ்னா பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் இயற்கை ரீதியா அதாவது பொலிட்டிக்கலா இந்தியான்னு ஒரு பவுண்டரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இயற்கை ரீதியாக அது எப்படி இல்லை பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ்னாலே நம்மளுடைய நார்தன் ஹிமாலயாஸ் கிரேட் பிளைன்ஸ் பிளாட்டியூ ரீஜியன்ஸ் பெனின்சுலார் பிளாட்டியூ ரீஜியன்ஸ் அந்த பெனின்சுலார் பிளாட்டியூ ரீஜியன்ஸ்லேயே சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் ஒரு பக்கம் டெக்கன் பிளாட்டியூ ரீஜியன்ஸ் ஒரு பக்கம் வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆரவல்லிஸ் ஓகேவா தென் வந்து பூர்வாஞ்சல் ஹிமாலயாஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் அதுக்கப்புறம் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் அண்டு நம்மளுடைய அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் ஸோ இயற்கை ரீதியாக இப்படி தான் இந்தியான்றது பிரிக்கப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ இப்போ வெஸ்டர்ன் கார்ட்ஸ்ன்றது ஒரே லேண்ட்ஃபார்ம் தான் பொலிட்டிக்கலி பார்த்தோம்னா வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஈவன் குஜராத் வரைக்கும் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு ஓகேவா அப்போது நம்ம பொலிட்டிக்கலாக ஸ்டேட்வைஸாக இந்த டாப்பிக்கை படிக்கிறத தாண்டி ஃபிசிக்கலாக நேச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸில் இந்தியான்றது எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்றது தான் அடிப்படை ஏன்னா அந்த அடிப்படையை வச்சு தான் இதனுடைய சப்காம்பனன்ஸை ஒவ்வொரு டாப்பிக்கும் அப்படி எலாபரேட் ஆகும் ஓகேவா ஸோ அப்போ ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் ஓகேவா தென் வந்து டிரைனேஜ் ட்ரைனேஜ்ன என்னது ரிவர்ஸ் ரிவர்ஸும் அந்த ரிவர்ஸ் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ரிவர்ஸ் உடைய ஃப்ளோ பேட்டர்ன் எப்படிலாம் இருக்குது ரிவர்ஸ் போகும்போது நமக்கே தெரியும் ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்டு பெனின்சுலா ரிவர்ஸ் பேசிக்காக ரெண்டு வகையாக பிரிக்கணும் அதுக்கப்புறம் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அண்டு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஓகேவா ஸோ அப்போது இந்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸை அடிப்படையாக வச்சு ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ்ன்றது எதை அடிப்படையாக வச்சு வரும் லித்தோஸ்பியர்னு சொல்லக்கூடிய ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அப்படின்றது லித்தோஸ்பியர்னு சொல்லக்கூடிய ஜியோ மார்பாலஜி அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்ஸை அடிப்படையாக வச்சு தான் என்டையர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸுமே கிரியேட் ஆகிருக்கும் ஓகேவா அதில் இருந்து ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஆகும் ஓகேவா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா ரிவர்ஸோடைய ஆர்ஜினேஷனுமே மலைகள்லேருந்து தான் வரும் அங்கே இருந்து அது எப்படி ஃப்ளோ ஆகுது ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்துல என்னென்ன மாதிரியான லேண்ட்ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணுது ஃபைனலாக அது கடலில் கலக்க போகும்போது என்ன மாதிரியான சேஞ்சஸை அது வந்து எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது இப்படின்றத பற்றிலாம் தான் நம்ம ட்ரைனேஜ டாப்பிக்கில் படிப்போம் அப்போது கிட்டத்தட்ட இது வரைக்கும் அதனுடைய லொக்கேஷன் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அண்டு ட்ரைனேஜ் ட்ரைனேஜ்னு சொல்லக்கூடியது ரிவர்ஸும் ரிவர்ஸுனால் ஏற்படக்கூடிய அந்த லேண்ட்ஃபார்ம்ஸும் அந்த லேண்ட்ஃபார்ம்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு மாற்றங்கள் இது எல்லாமே இந்த லித்தோஸ்பியருன்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கு அடிப்படையாக வச்சு இருக்குது அதனால தான் இவங்க இந்த டாப்பிக்கும் கொடுத்துட்டாங்க ஜெனரல் ஜாகிரபின்னு ஏன்னா இந்த சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் கேள்விக்கு ப்ராப்பரான ஆன்சர் எழுத முடியாது ஜோக்ராபிக்கல் ஆன்சரை எழுத முடியாது ஓகேவா அதை நம்ம கேள்விகள் பார்க்க போகும்போது இதனோட சிக்னிஃபிகன்ஸ் உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் ரைட்டா அடுத்தது என்னது வெதர் அண்ட் கிளைமேட் டாபிக் ஓகேவா ஸோ வெதர் அண்ட் கிளைமேட்னால இங்க என்ன இருக்கு நம்மளுடைய அட்மாஸ்பியர் கிளைமேட்டாலஜி அடிப்படையாக வச்சு வெதர் அண்ட் கிளைமேட்ன்றது ஒரு தனி சப் டாபிக் அதுக்குள்ள ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன சொல்லியிருக்காங்க மான்சூன் மான்சூன்ன்றது என்னது நம்மளுடைய பருவ நிலை அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஏன்னா நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய வெதர் அண்ட் கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுல மான்சூன் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது பீயிங் அ ட்ராபிக்கல் கண்ட்ரியாக இருக்கிறதுனால மான்சூனுன்றதை அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய ரெயின்ஃபால் பேட்டர்னே டிட்டர்மைன் பண்ணப்படுது ஓகேவா ஸோ இந்தியாவில் எந்தெந்த இடத்துல எப்படி ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அதுக்கு இந்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் எப்படி அடிப்படையாக அமையுது அப்படின்ற இங்கே வந்து லித்தோஸ்பியரையும் அட்மாஸ்பியரையும் அது ரெண்டோட காம்பினேஷனில் நம்ம பார்க்க போகும்போது தான் இந்தியாவுடைய மான்சூன் பேட்டர்னையும் இந்தியாவுக்குள்ளார ரெயின்ஃபால் எப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் வெவ்வேறு விதமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றத நம்மளால் அடிப்படையாக புரிஞ்சுக்க முடியும் ரைட்டா ஸோ அடுத்த சப்டாபிக் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இயற்கை வளங்கள் இயற்கையாகவே நமக்கு எதே இதெல்லாம் வளங்களாக இருந்துருக்கு இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க ஓகேவா அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா சாயில் இந்த ஃபிஸியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் இப்போது ஒரு பாறைகளோ அல்லது ஒரு மலைகளோ ஏதாவது ஒன்று உருவானாலும் அது ப்ரொலாங்கடாக பல பல நூறு பல ஆயிரம் வெதர் அண்டு கிளைமேட்டுன்ற ஆஸ்பெக்டால் அது வந்து டிஸ்டர்ப் ஆகுமா அப்போது ஒரு பாறை வந்து சிதைவடைஞ்சி தான் மணலாக மாறும் அதுதான் சாயில் ஓகேவா அந்த சாயில் கண்டிஷன்ஸு எப்படி இப்படிலாம் இருக்குது அந்த சாயில் நேச்சுரலாக இந்தியாவுக்குள்ளே என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் அப்போ இந்த சாயிலும் இந்த பிசியோகிராபிக் கிளைமேட் அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய வெஜிடேஷன் நம்ம எதுவுமே கிடையாது இயற்கையாகவே எந்தெந்த இடத்துல எந்தெந்த காடுகள் இருக்கணும் அந்த காடுகளில் எந்தெந்த மரங்கள் இருக்கணும் எந்தெந்த செடிகள் இருக்கணும் எந்த அளவுக்கு இருக்கணும் அதனுடைய டென்சிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது இயற்கையே தீர்மானிக்கிறது ஓகேவா நம்ம டிராபிக்கல் ரெயின் டெசிடஸ் ஃபாரஸ்ட்டு தானி ஃபாரஸ்ட்டு தானி வெஜிடேஷன் இப்படிலாம் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெஜிடேஷன் சொல்கிறோமா அது எல்லாமே இதை அடிப்படையாக வச்சு தான் இருக்குது ஓகேவா ஸோ இந்த நேச்சுரல் வெஜிடேஷனை அடிப்படையாக வச்சு தான் வைல்டு லைஃப் இருக்கும் ஏன்னா வைல்டு லைஃப்னாலே என்னது விலங்குகளும் மற்ற பறவைகளோ அல்லது மற்ற உயிரினங்களோ எல்லாமே வந்து காடும் காடை சார்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஓகேவா ஸோ அப்போது கிட்டத்தட்ட இது வரைக்கும் இருக்கிறது இந்த டாபிக் வரைக்கும் இருக்கிறது இந்தியன் ஜியாகிரபி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடலாம் எல்லாமே இந்தியன் ஜியாகிரஃபி தான் ஆனால் இந்த இண்டியன் ஜியாகிரபியில் நான் சொன்ன மாதிரி நேச்சுரலாக நம்மளோடைய எந்த ரோலும் இல்லாமல் ஹியூமன்ஸோட எந்த ரோலும் இல்லாமயே இந்தியான்ற அந்த பவுண்டரிக்குள்ளார இயற்கை அமைப்பு எந்தெந்த விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த டாபிக்கல் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இதை அடிப்படையா வச்சு இந்த இதை அடிப்படையா வச்சு நம்ப இங்க நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் எக்கனாமிக்கல் நீடுக்காகவோ அல்லது சோஷியல் நீடுக்காகவோ நம்ம எப்படி இந்த இயற்கையை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது தான் ஹியூமன் ஜியாகிரஃபின்னு சொன்னோமா அந்த ஹியூமன் ஜியாகிரஃபி அப்படின்றதுடைய போர்ஷன் தான் இதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக எலாபரேட் ஆகும் அப்போ இரிகேஷன் பாசனங்கள் அண்டு மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஏன்னா இரிகேஷன் அப்படின்றது நீர் பாசனங்கள் ரிவர் அதுவாக தானாக தான் ஓடும் ஆனால் அந்த ரிவர் ஓடக்கூடியதை நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளுடைய விவசாயத்துக்கு அக்ரிகல்ச்சருக்காக எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது நம்ம அதனுடைய கோர்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய பேட்டர்னில் இருக்குது மழை தானாக தான் பெய்யும் ஆனால் மழை பெய்யிறத நம்ம நம்மளுடைய நீடுக்காக எப்படி தேக்கி வச்சுக்கிறோன்றது நம்ம தான் டிசைட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இரிகேஷன்ன்றது ஹியூமன் மேட் ஓகேவா எல்லாமே மனிதன் இந்த இயற்கையை தனக்காக எப்படி பயன்படுத்திக்கிறான்றது அடிப்படையாக வச்சு இருக்கும் ரைட் அதை பொறுத்து தான் டேம்ஸு மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே ரைட்டா தென் மினரல் ரிசோர்ஸஸ் மினரல் ரிசோர்ஸஸ் அப்படின்றது இயற்கையாகவே என்னென்ன மினரல்ஸ் இந்தியாவில் இருக்கு ஓகேவா அந்த மினரல் ரிசோர்ஸஸ் எதை அடிப்படையாக வச்சு இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு இந்த இடத்துல இந்த மினரல்ஸு இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம இதை ப்ராப்பராக ஜியாகிரபிக்கல் நாலேஜோட படிக்க போகும்போது தான் நம்ம அதை டீடைல்டாக புரிஞ்சிக்க முடியும் தென் அடுத்தது எனர்ஜி ரிசோர்ஸஸ் எனர்ஜி ரிசோர்ஸஸ் போகும்போது ஏன்னா நம்ம எந்த விதமான ஆப்ரேஷன்ஸ்க்கோ அல்லது எந்த விதமான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்குமே எனர்ஜி தேவை அந்த எனர்ஜிலேயே கன்வென்ஷனல் எனர்ஜி அன்கன்வென்ஷனல் எனர்ஜி ரினியூவபுள் எனர்ஜின்னு நிறையா இருக்குது ஓகேவா ஸோ இது இது எல்லாமே நம்ம இயற்கையாக இருக்கக்கூடிய வளங்களை நம்மளுடைய தேவைக்காக எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது தான் ரிசோர்ஸஸாக எப்படி எப்படிலாம் இருக்குன்றத நம்ம இந்த டாப்பிக்கில் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க ரைட்டா தென் ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அக்ரிகல்ச்சர் 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 அப்படின்றது இந்தியாவுடைய சாயில் செட்டப்பு ரைட்டா இந்தியாவுடைய ரெயின்ஃபால் பேட்டர்னு இந்தியாவுடைய இரிகேஷன் ஃபேக்டர்ஸ் இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி நம்ம எப்படி அக்ரிகல்ச்சர் விவசாயம் அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றதான் இந்த சப்டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கும் அப்போ அக்ரிகல்ச்சரில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கிளியராக கொடுத்துருக்காங்க என்னென்ன பாருங்கள் கிராப்ஸ் என்னென்ன கிராப்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் விளைய வைக்கிறோம் லைஃப் ஸ்டாக்ஸ் ஃபிஷரிஸ் ஓகேவா அக்ரிகல்ச்சருன்றது வெறும் கிராப்ஸ் மட்டும் கிடையாது அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஓகேவா அது அது ரிலேட்டடாக எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும் அதோடு சேர்த்து அக்ரிகல்ச்சுரல் ரெவல்யூஷன்ஸ் ஒயிட் ரெவல் க்ரீன் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன் பிங்க் ரெவல்யூஷன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம்ல ஸோ இது எல்லாமே என்னது அக்ரிகல்ச்சருன்றதை நம்ம ஏஜ் ஓல்டு டைம்லருந்தே நம்ம ப்ராக்டிஸ் இருக்கிறோம் பட் ஹியூமன்ஸோடைய நீடுன்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்க போகும்போது அங்கங்கே டெக்னாலாஜிக்கல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலாஜிக்கல் அடாப்டேஷன் தேவைப்படும் அப்போ அதை அடிப்படையாக வச்சு புதுவிதமாக அதனுடைய ப்ரொடக்ஷன்ஸையும் எப்படி நம்ம அதிகரிக்கணும் அப்படின்றத தான் நம்ம அக்ரிகல்ச்சுரல் ரெவல்யூஷன்ஸ்னு சொல்லுவோம் எகெயின் பாருங்கள் இது எல்லாமே ஹியூமன் ஆஸ்பெக்ட்ஸ் ஹியூமன் நீடுக்காக நம்ம இயற்கை எப்படி பயன்படுத்திக்கிறோன்றதை அடிப்படையாக வச்சு தான் இருக்குது ரைட்டா தென் ஃபைனலி இண்டஸ்ட்ரீஸ் ஓகேவா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற போகும்போது இண்டஸ்ட்ரீஸை நம்ம பேசிக்காக ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ் செகண்டரி இண்டஸ்ட்ரி அண்ட் டெர்ஷரி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பிரிக்கலாம் அப்போ ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ்ன்றது என்னது மைனிங்ல இருந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்து எல்லாமே நம்ம பிரைமரி இயற்கையாக இருக்கிற விஷயங்களை அப்படியே நேரடியாகவே பயன்படுத்திக்கக்கூடிய விஷயங்களை ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவோம் இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டா ஜெனரேட் பண்ணோம்னா அதை செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவோம் ஸோ இந்த மினரல் ரிசோர்ஸஸ்ன்றது இயற்கையாகவே இருக்குது ஆனால் அந்த மினரல் ரிசோர்ஸஸ் அடிப்படையாக வச்சு நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோன்றது செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது எனர்ஜி ரிசோர்ஸஸ் ஓகேவா ஸோ இது இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே இன்டர் ரிலேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த இன்டர் ரிலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறத அடிப்படையாக வச்சு தான் மெயின்ஸில் நம்மளுடைய ஆன்சருன்றது வந்து ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்காகவும் ஒரு ஒரு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஆன்சர் எழுதுறதுக்கான ஒரு அடிப்படையை கொடுக்கும் ஓகேவா தென் வந்து அடுத்தது இதுவரைக்கும் இருக்கிறது எல்லாமே இந்தியன் ஜியாகிரபியும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹியூமன் ஜியாகிரபியும் ஓகேவா தென் இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சுதான் இயற்கையா என்னென்ன விஷயங்கள் இருக்கு ரைட்டா சோசியலை எப்படி வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இருக்காங்க எக்கனாமிக்கலாக எப்படி அந்தந்த ரிசோர்சஸ் அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனும் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்கும் ஓகேவா ஸோ இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் அல்லது எல்லா ஊர்களும் ஒரே மாதிரி கிடையாது அப்போது அந்த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த இந்த அடிப்படையான நாலேஜஸ் இல்லாமல் இந்த டாப்பிக்கை நம்ம புரிஞ்சுக்க முடியாது அதனால தான் அவங்க கிளியராக லைன் பை லைன் அந்த டாப்பிக்கை சீக்குவென்ஷியில் கொடுத்துருக்காங்க பாப்புலேஷன் பாப்புலேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான டாபிக் குரூப்பான பொறுத்த வரைக்கும் ஏன்னா இருக்கிறதே அதிகமான கொஷின்ஸ் பாப்புலேஷனில் இருந்து வந்திருக்கு நம்ம பார்ப்போம் என்னென்ன வந்திருக்குன்றது பாப்புலேஷன் க்ரோத் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு டென்சிட்டி ஓகேவா இது எல்லாமே ஓகேவா இங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸையும் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸையும் அடிப்படையாக வச்சுதான் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது இந்தியா ஃபுல்லா வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் தென் அவங்களுக்குள்ளார நடக்கக்கூடிய மைக்ரேஷன்ஸ் ரைட்டா ரேசஸ் ட்ரைப்ஸ் லிங்க்விஸ்டிக் அண்ட் ரிலீஜியன்ஸ் ஓகேவா இதுதான் பாப்புலேஷன்ஸ் பாப்புலேஷன் போகும்போது ஸ்டேட் சென்ட்ரிக்காகவும் நம்ம பார்க்கலாம் ரீஜன் சென்ட்ரிக்காகவும் நம்ம பார்க்கலாம் அது எதைதெல்லாம் அடிப்படையாக வச்சு இருக்குது அதுக்குள்ளா இருக்கக்கூடிய கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் ஏன்னா இப்போ கல்ச்சுரல் கல்ச்சுரலுன்ற போகும்போதே மக்களை வந்து நம்ம ரிலீஜன் பேஸ்டாகவும் பிரிக்கலாம் எத்னிசிட்டி பேஸ்டாகவும் பிரிக்கலாம் கல்ச்சுரல் பேஸ்டாகவும் பிரிக்கலாம் ட்ரைப்ஸ் இருக்கும்போது டிரைபிள்ஸாகவும் பிரிக்கலாம் அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஜியாகிராபிகல் ஃபேக்டர்ஸ் எப்படி ஒரு முக்கியமான டிடர்மினா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு ரைட்டா ஸோ இந்த எல்லா காம்பினேஷனோட சர்வைவ் ஆகிட்டே இருக்கணும்னா நமக்கு எக்கனாமி ரன் ஆகிட்டே இருக்கும் அப்போ அந்த எக்கனாமி ரன் ஆகிறதுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய தான் ட்ரேட்ஸ் ஓகேவா தென் இந்த ட்ரேட் அப்படின்றது தான் ஃபைனல் டிட்டர்மினா எக்கனாமிக் ஜியாகிரபி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்குமான கோர் எலிமெண்ட்டாக இருக்கும் இந்த ட்ரேட் அப்படின்றது வித் இன் இந்தியா சென்ட்ரிக்கா மட்டும் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய மல்டிபோலார் போலார் வேர்ல்டுல இந்தியான்றது தனிப்பட்ட நாடா மட்டும் இயங்க முடியாது எல்லா எந்த நாடுமே தனிப்பட்ட நாடா இயங்க முடியாது அப்போ குளோபலி எல்லாத்துக்குள்ளாரி ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கு ரீஜனலி எல்லாத்துக்குள்ளாரி ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கு அப்போ ஜியாகிரபிக்கலா ஒரு கண்ட்ரி இருக்கக்கூடிய லொக்கேஷனை அடிப்படையாக வச்சு அதனுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸும் பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸும் அதை அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டடான விஷயங்களை தான் நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸுன்னு சொல்லுவோம் ஓகேவா ஜியோ பாலிட்டிக்ஸ் ஓகேவா இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அதுக்குள்ளார சப்டாபிக்காக டேரெக்டாகவே பார்டர் டிஸ்பியூட்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்தியான்றது ஏஷியாவுக்குள்ளார சவுத் ஏஷியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்ட்ரி அப்போ நம்மளோட இருக்கக்கூடிய நெய்பர்ஸுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் ரிலேட்டடான ரிலேஷன்ஷிப்ஸ் என்னென்ன அதுக்குள்ளார நமக்கு இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் என்னென்ன அந்த டிஸ்பியூட்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான பாலிசி அண்ட் இனிஷியேட்டிவ்ஸை எடுத்துட்டு இருக்கோம் அந்த இனிஷியேட்டிவ்ஸோடைய பலனா அல்லது பயனா என்னென்ன லாபம் என்னென்ன நன்மைகள் இருக்குது என்னென்ன தீமைகள் இருக்குது நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோவில் எப்படி நம்ம அடாப்ட் ஆகவும் ஃப்ளெக்சிபுளாகவும் மாற வேண்டிய தேவைகள் இருக்குன்ற எல்லா கான்டெக்ட்டுமே இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ன்ற டாபிக் உள்ளார அடங்கும் ஓகேவா ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியமான டாபிக்ஸ் இப்போ இதில் இருக்கக்கூடிய கோர் ஏரியாஸை நம்ம கொஷின்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம் சப்போஸ் சிலபஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான் ரைட்டா அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஓஷன் அண்ட் சி ஏன்னா அந்த மூணுலேயே அட்மாஸ்பியரை பற்றியும் லித்தோஸ்பியரை பற்றியும் டேரக்டாக அவங்க கேட்கல பட் ஹைட்ரோஸ்பியர்ன்றதுல இடத்துல ஓஷன் அண்ட் சியை மட்டும் தனி ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க அப்போ தனி டாப்பிக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்த டாப்பிக்குள்ளார நம்ம ஃபிசிக்கல் ஜியாகிரபின்னு சொன்னோம்ல அந்த இப்போ ஓஷன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓஷன் வாட்டருடைய டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஓஷன் வாட்டர் எந்தெந்த ஃபேக்டர்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது டெம்பரேச்சர்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா ஓஷன் கரண்ட்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா டைட்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா அதுக்குள்ளார இருக்கக்கூடிய சலைனிட்டி டிஃப்ரென்சஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த டாப்பிக்குள்ளார ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ரிலேட்டடாக பார்த்துக்கிறது சேஃப் ஓகேவா ஸோ ஒரு லைனோ ஒரு வேர்டோ அல்லது ஒரு சென்டென்ஸோ தனியாக கொடுத்துருக்காங்கன்னா அதை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகம் ஓகேவா அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாட்டம் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன் அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால் அகைன் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு லேண்ட் இந்தியா பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் போகும்போது இந்தியாவோ இந்தியாவுக்கு பக் இந்தியா கடலுக்கு மேல இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ் பத்தி நம்ம டீடைல்டா படிச்சிருவோம் ஆனா கடலுக்கு அடியில என்ன இருக்கு அதுல என்னென்ன ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கு ரிஜஸ் இருக்கா மவுண்டென்ஸ் இருக்கா ஆ வல்கெனோஸ் இருக்கா ட்ரெஞ்சஸ் இருக்கா அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிறது மூலயமா அதனால் ரிசோர்ஸ் பெனிஃபிட்டாக நமக்கு என்னென்ன இருக்கும் அதிலேருந்து ஏதாவது ரிசோர்ஸஸ் நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்றதும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் காம்போனண்ட் ஸோ அப்போ இந்த டாப்பிக்கு நீங்கள் கொஞ்சம் ஹையர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேவா அப்பார்ட் ஃப்ரம் கிளைமேட்டாலஜிக்கோ ஜியோமார்ஃபாலஜிக்கோ கொடுக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ஸை தவிர ஓஷனோகிராஃபிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கணும் இந்தியன் ஜியாகிரபியோட சேர்த்து ஓகேவா தென் அடுத்தது இது எல்லாமே ஹியூமன் நீடுக்காக நம்ம சொல்லிட்டோமா அப்போ ஹியூமன் நீடுன்றது இந்தியன்ஸோட நீடுன்றது டே டே அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம் அப்போ அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் அடாப்டேஷனும் இன்னோவேஷனும் இல்லைன்னா நம்மளால் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது நம்ம எக்கனாமிக்கலாகவும் ப்ராக்ரஸ் ஆக முடியாது எக்கனாமிக்கலாக ப்ராக்ரஸ் ஆகாத கண்ட்ரி பொலிட்டிக்கலி ஸ்டேபிளாக இருக்காது பொலிட்டிக்கலி ஸ்டேபிளாக இல்லாத கண்ட்ரியில் சோஷியல் கொஹன் இருக்காது ஹார்மோனி இருக்காது அப்போ இது எல்லாமே ஒவ்வொன்றும் இன்டர் ரிலேட்டட் அப்போது இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக நம்ம ஃப்யூச்சரிஸ்டிக்காக போகிறதுக்கு டெக்னாலஜிக்கல் ரிசோர்ஸஸ் எவ்வளோ தூரம் நமக்கு தேவைப்படுன்றது தான் ஒரு தனி டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க ஜியோ ஸ்பேஷியல் டெக்னாலஜி அதில் ரிமோட் சென்சிங் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்ஸ் ஓகேவா இதை இதை ஒரு தனி சப்டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க இதிலிருந்து டேரக்டாக கேள்விகள் வந்திருக்கு ஓகேவா இது கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்கோட ரிலேட்டடான டாப்பிக்காக இருந்தாலும் ஜாக்ரஃபி சிலபஸ்லேயும் இதை நேரடியாக கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு ஒரு தனி கொடுத்துக்கணும் இது காமனா சென்ட்ரிக்கா கான்செப்ட் சென்ட்ரிக்கா அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஸை நீங்க மைனூட்டா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் மேப்ன்ற ஒரு டாபிக்கே கொடுத்துருக்காங்க எதை சொன்னாலும் எதை பத்தி படித்தாலும் அது எந்த இடத்துல இருக்கு எதனால அது அந்த இடத்துல இருக்கு அது அந்த இடத்துல இருக்கிறதுனால அதன அதுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இப்படி படிக்கிறது தான் ஜியாகிரபிக்கோடைய ஒரு அடிப்படை அப்போ மேப் சென்ட்ரிக்கா இல்லாமல் ஜியாகிரபியை படிக்கவே கூடாது மேப் சென்ட்ரிக்கா படிக்காம உங்களால புரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சுக்க முடியாத இடத்துல உங்களால ஒரு பெட்டர் ஆன்சர் எழுத முடியாது ஓகேவா ஸோ இது எல்லாத்தோடையும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்போது சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டோம் ஓகேவா இப்போ இதில் இருந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிலபஸ்ன்றது உங்களுக்கு பவுண்ட்ரிஸை கொடுக்கும் ஆனால் எப்படி படிக்கணும் எந்த அளவுக்கு படிக்கணுன்றதை எங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ப்ரீவியஸர் கொஷின்ஸ்லேருந்து தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்போ ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் எப் எந்த சப்ஜெக்டில் பார்த்தாலும் அது சிலபஸோட எந்த கூட போய் ரிலேட் ஆகுதுன்றதான் ஃபர்ஸ்ட்டு உங்கள் மைண்டு சொல்லணும் அந்த டாப்பிக்கோட போய் ரிலேட் ஆக போகும்போது அது நமக்கு ஒரு கிளியர் கைடன்ஸை கொடுக்கும் ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த சோர்சஸ் நமக்கு பேசிக்காக சமச்சீர் கல்வி புக்ஸ்லையும் இருக்குது என்சிஆர்டி புக்ஸ்லையும் இருக்குது ஓகேவா பட் அதை தாண்டியும் கேள்விகள் வருது அப்போ அது ரிலேட்டடாக நம்ம எந்த மாதிரியான புக்ஸுக்கு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸை எடுத்து அந்த இதில் எந்த டாபிக் எந்த அளவுக்கு படிக்கணுன்றதை நம்ம டிசைட் பண்ணணும்ல அந்த டெசிஷன் மேக்கிங் எல்லாத்துக்குமே பிஒய்கு அனாலிசிஸ் தான் ஹெல்ப் பண்ணும் அப்போ இதை அடிப்படையாக வச்சுட்டு இந்த மூணு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தென் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மூணு வருஷத்துல ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ்ல என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம் அந்த சிலபஸில் உள்ள ஆர்டர் படியே கொஷின்ஸை பிரிச்சிருக்கு அதை பார்ப்போம் இந்தியா பிசிக்கல் டிவிஷன்ஸ் இருந்ததா நம்மளுடைய ஃபஸ்ட்டு டாப்பிக்காகவே அதில் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா

ரொம்ப முக்கியமான ஒரு ரீஜியனாவோ அல்லது ஒரு லேண்ட்ஃபார்மாகவோ அல்லது ஒரு 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 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்குது அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணு நிரூபிச்சு காட்டு அப்படின்றாங்க ஓகேவா அப்போது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல எதையுமே ஜாக்ரஃபிக்கலாக இருக்கிறத தாண்டி அந்த ஜாகிரபிக்கலாக இருக்கிறதுக்குள்ளார எக்கனாமிக்கலாகவும் லைவ்லிஹுட்டுக்கும் எப்படி அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற ஆங்கிளை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா இந்த கொஷனுக்கு நம்ம ஒரு ஒரு மீடியமான ஆன்சரை தான் கொடுக்க முடியும் ஓகேவா ஸோ கிரேட் பிளைன்ஸுன்றது எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட் லேண்ட்ஃபார்ம் இன் இந்தியான்றதை ஜஸ்டிஃபை பண்ணுன்னு கேட்டிருக்கா ஓகேவா அடுத்தது ஒரு கேள்வி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல டென்மார்க்கரா கேட்டிருக்கா தென் அடுத்தது லிஸ்ட் அவுட் லிஸ்ட் அவுட் அண்ட் எக்ஸ்பிளைன் தி மேஜர் ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பார்ட் ஆஃப் இந்தியா இது ஒரு ஓப்பன் ஹேண்டட் கொஷின் ஓகேவா ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்டல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒரு ஜியாகிரபிக்கல் ஃபிசியோகிராபிக் டிவிஷன் ஆஃப் இந்தியா அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க்ஸ் அப்படின்னா இது ஒரு ஓப்பன் ஹேண்டட் அது ஜியாகிரபிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஹிஸ்டாரிக்கலா என்னென்ன லேண்ட்மார்க்ஸ் இருக்கு அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அகெயின் அப்போ இந்த ரீஜியனு ஹிஸ்டாரிக்கலா எந்தெந்த விதத்தில் மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அதை அடிப்படையாக வச்சு ஒரு லேண்ட்மார்க்காகவே மாறி இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் எது எது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க அப்போ எகைன் அப்ளிகேஷன் அப்ளிகேஷனாக ஒரு ஜாகிரபிக்கல் ரீஜனை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம் அது என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸுக்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்குன்றதை இந்த கேள்விகள் மூலியமா தெரிஞ்சிருக்கு ஓகேவா தென் அடுத்தது ஸோ அப்போ இது வரைக்கும் பிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ்ல இந்த ரெண்டு கேள்விகளை தான் நம்மளால லொக்கேட் பண்ண முடியுது தென் அடுத்தது வெதர் அண்ட் கிளைமேட் வெதர் அண்ட் சப் சப்டாபிக்ல மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால்ன்றதுல கேள்விகள் வந்திருக்கு என்ன கேள்விகள் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் எக்ஸ்பிளைன் தி இம்பேக்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன் கரண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓஷன் கரண்ட்ஸ்ன்ற வார்த்தை நம்மளுடைய சிலபஸில் டேரக்டாக கிடையாது ஓஷன் அண்ட் சீன்னு சொல்லியிருக்காங்க ஓஷன் கரன்ஸை சொல்லலை ஆனால் கேள்விகள் வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி ஓஷன் அண்ட் சி ஸ்பெசிஃபிக்காக ரிலீஃப் ஃபீச்சர்ஸை பற்றி தான் ஓபன் ஹேண்டடாக சிலபஸ்ல சொல்லியிருக்காங்களே தவிர ஓஷன் சீயை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப் இந்தியாவுடைய மான்சூனை டிட்டமைன் பண்ணுறதுலையோ அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுலையோ அல்லது அதை இம்பேக்ட் பண்ணுறதுலையோ இந்தியன் ஓஷன் கரண்ட்ஸோடைய ரோல் என்ன அப்படின்றத விவரி எக்ஸ்பிளைன் பண்ணுன்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ இந்தியாவுடைய மான்சூனை டிட்டர்மைன் பண்றதுல இந்தியன் ஓஷன் கரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத இன்டர் கனெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்போ இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா காம்பினேஷன் ஆஃப் ஓஷனோகிராஃபி அண்டு கிளைமட்டாலஜி வித் இன் இண்டியா அப்போ இந்தியாவுடைய பருவநிலையே டிசைட் பண்ணுறதுலையோ அல்லது இந்தியாவுடைய பருவநிலையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுலையோ இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஓஷன் கரன்ஸோடைய ரோல் என்னன்றதை கேட்டிருக்காங்க அப்போ எப்படி எங்கெங்கே போய் இன்டர்லேட் பண்ணி கேள்விகள் வருதுன்னு பாருங்கள் ஓகேவா

and explain the reason, explain the reason for the occurrence of more rainfall during northeast monsoon than the southwest monsoon. அப்போ, southwest monsoon time அப்போ, தமில்நாடு குள்ளார் எங்க எங்கள்லா rainfall எப்படி distribute ஆகது? அப்போ, எங்க வருது, எங்க வருல? northeast monsoon அப்போ, எங்கலா வருது, எங்க வருல? இந்த 2 monsoon ஏன் northeast monsoonல Tamil தமில்நாடுக்கு அதிகமான rainfall அப்படின்றது விவரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருக்காங்க அப்போ எகைன் கிளியராக இந்த இடத்துல மான்சூனுடைய ஃபேக்டர்ஸை நம்ம டீட்டெயில்டா படிக்காம ஆன்சர் எழுத முடியாது ஓகேவா ரைட் அடுத்தது நேச்சுரல் ரிசோர்சஸ் சாயில் நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்டு லைஃப் ஓகேவா சாயில் இருந்து மட்டுமே ரெண்டு கேள்விகள் வந்திருக்கு அதை ஒரே கேள்வி ஒரே வருஷத்துல கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ்பிளைன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில் டைப்ஸ் இன் இந்தியா அண்ட் லிஸ்ட் அவுட் தி காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி ஆஃப் தி சாயில் எத்தனை கீவேர்ட்ஸ் இருக்கு பாருங்க எக்ஸ்பிளைன் தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி எதுனால வெவரி கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டைப்ஸ் இன் இந்தியா இந்தியாவுக்குள்ளார என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்கு அந்த ஒவ்வொரு சாயிலுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை என்ன அதனோட ஃபீச்சர் என்ன அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அது எந்தெந்த ரீஜியன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றத விவரி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் அது இன்ஃபர்டைல் ஆகிறதுக்கு அதனோட வளங்கள் குறையிறதுக்கு காரணிகளை எது எதனா இருக்கு காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி ஆஃப் தி சாயில் அப்போ வெறும் ஒரு டாபிக் மட்டும் கிடையாது இங்கே இன்ஃபர்டிலிட்டி எதனால ஆகுதுன்றத நீங்க நிறைய ஆங்கிள்ல இருந்து சொல்லணும் சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எதை பொறுத்து டிட்டர்மைன் ஆயிருக்குன்றத நீங்க வேற ஜியோகிரா ஜியோ மார்பாலஜிக்கல் நாலேஜ் இல்லாம சொல்ல முடியாது ஆனா இன்ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயிலுக்கு ஜியோ மட்டும் ரீசனா இருக்காது கிளைமேட்டாலஜிக்கல் ரீசன் இருக்கலாம் ஆந்த்ரோபோஜனிக்கல் மனிதர்களால் ஏற்படக்கூடிய ரீசன்ஸ் இருக்கலாம் கிளைமேட் சேஞ்ச் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கலாம் அப்போது கேள்விகளை பார்க்கறதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த சப்ஜெக்டை ஹோலிஸ்டிக்காக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாப்பிக்குக்கும் இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஸை புரிஞ்சிக்காம நம்மளால் ஒரு பர்டிகுலரான கேள்விக்கு ப்ராடராகவும் அதோட டிமாண்டை எக்ஸாக்டாக அட்ரஸ் பண்ணுறதுக்கும் ஆன்சர் பண்ண முடியாதுன்றது நமக்கு தெரிய வருது அதுதான் ஒவ்வொரு கேள்வியும் நம்ம உடச்சி உடச்சி பார்க்குறோம் ஓகேவா தென் அடுத்தது ரைட் அபவுட் தி டைப்ஸ்

தென் இது வரைக்கும் நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப்ல வரல வைல்ட் லைஃப்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா தான் நமக்கு என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி பேப்பர் இருக்கு ஓகேவா எனர்ஜி ரிசோர்சஸ் எனர்ஜி ரிசோர்சஸ்ன்றது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் நரேட் அண்ட் எஸ் ஆன் தி ஹைட்ரோ கார்பன் ரிசோர்சஸ் எனர்ஜி ரிசோர்சஸ்ன்னு ஒரே லைன் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்குள்ளார ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன் பேசிக்கா என்னது நேச்சுரல் கேஸு குரூட் ஆயில் ரிலேட்டடான விஷயங்கள் தான் நம்ம ஹைட்ரோ கார்பன் எனர்ஜி ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம் அது எங்கே எல்லா கேள்விகள்லேயும் ஒரு விஷயம் நம்ம க்ளியராக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்தியா ஃபுல்லாக கேட்குறாங்க இந்தியா ஃபுல்லாக எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அல்லது தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா அதை ஹோலிஸ்டிக்காக பார்க்கணுன்றது நமக்கு தெளிவாக தெரியுது ஹைட்ரோ கார்பன் ரிசோர்ஸஸ் ஆஃப் இந்தியா அண்ட் மேக் அ நோட் ஆன் தி ஈஸ்டர் கோஸ்ட் டெல்டாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரோ கார்பன் ரிசோர்ஸஸ் ஈஸ்ட் ஏற்கனவே ஈஸ்டர்ன் கோஸ்டல் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க்ஸை பற்றி லிஸ்ட் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு ஒரு கேள்விகள் இருந்தது அதே ஈஸ்டர்ன் கோஸ்டல் பார்ட்டில் ஹைட்ரோ கார்பன் ரிசோர்ஸஸ்ஸா நேச்சுரல் கேஸஸ் ஆகவோ கோல்பெட் மீத்தேன் ஆகவோ ரைட்டா தென் வந்து ஆயில் க்ரூட் ஆயில் ரிசோர்ஸஸ் ஆகவோ எப்படி அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காகவும் கேட்டிருக்காங்க ஓவராலா இந்தியா ஃபுல்லாகவும் கேட்டிருக்காங்க அதில் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பார்ட் ரீஜனில் மட்டும்னு ஸ்பெசிஃபிக்காகவும் கேட்டிருக்காங்க அப்போ கேள்வி எப்படி வந்திருக்குதுன்றதை இது மூலியமாக நம்ம பார்க்குறோம் தென் அடுத்தது அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேவா அக்ரிகல்ச்சரில் கிராப் லைஃப் ஸ்டாக் ஃபிஷரிஸ் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன்ஸ்ன்றது அதில் இருக்கக்கூடிய சப் டாபிக் அதில் ரெண்டு கேள்விகள் இது வரைக்கும் வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஐடென்டிஃபை தி மேஜர் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் கிராப்பிங் பேட்டர்ன் இன் இந்தியா இது ரொம்ப 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 ஒரு ஓப்பன் ஹெண்டட் கொஷன்ஸ் கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக எந்தெந்த எதெல்லாம் அடிப்படையாக வச்சு டிட்டர்மினன்ஸ்னால் எது எத எது தீர்மானிக்குது எதெல்லாம் அடிப்படையாக வச்சு கிராப்ஸு அதாவது பயிர்களை வந்து எதெல்லாம் அடிப்படையாக வச்சு இந்தியா ஃபுல்லாக நம்ம பயிரிடுறோம்ட்டு ஒரே ஓப்பன் கேட்டாங்க அப்போ இது அதுவும் இதில் ஃபிஃப்டீன் மார்க்கர்ல கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் அப்போ இது ஒரு ஓப்பன் ஹேண்டட் கொஸ்டின் இந்த ஓப்பன் ஹேண்டட் கொஸ்டனுக்கு நம்ம எங்கேருந்து வேணாலும் ஆன்சரை பிராடராக ஒரு ஒரு கொஸ்டின் ஓப்பனடாக இருக்குன்னா அதுக்கு ப்ராடராக போகணும் ஒரு கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னா அது டீப்பராக போகணும் அப்போ இதில் எவ்வளோக்கு எவ்வளோக்கு ப்ராடராக நம்ம போய் அட்ரஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு அதில் நம்ம மற்றவங்களுடைய ஆன்சர்ஸோட நம்மளோட ஆன்சர் இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆடாக இருக்கும் இந்த கொஸினை நம்ம ஸ்பெசிஃபிக்காகவே எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆன்சர் ரைட்டிங் அப்போது அடுத்தது இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேப்பர் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேப்பர் இந்த மூணு பேப்பர் கம்பேர் பண்ண போகும்போது பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஏன்னா இதெல்லாம் புக்ஸில் உங்களோட ஸ்கூல் புக்ஸில் இருக்காது ஓகேவா ஆனால் கேள்விகள் வந்திருக்கு பதினஞ்சு மார்க்கில் வந்திருக்கு ஏன்னா கிவ் அ டீடைல்டு அக்கௌண்ட் ஆன் agro ecological zones of India agro ecological zones of India justify why agro ecological zones are best for agricultural crop planning agricultural crop patterns distribute அக்கிரிக்கிறுக்கு எதைதல்லாம் reasons கேட்டிருக்காங்கள் அதிலியும் specific agro ecological zones நான் என்ன ஏன் அது வந்து ஒரு பெஸ்ட் ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வரதுக்கு அடிப்படையாக இருக்குது அப்படின்றதோடு மட்டும் நிற்காம அண்ட் ஹவு தே ஆர் டிஃபர் ஃப்ரம் ஆக்ரோ கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆக்ரோ கிளைமேட்டிக் ரீஜன்ஸ்ன்னு ஒரு தனி டிவிஷன்ஸ் இருக்குது ஆக்ரோ ஈக்கலாஜிக்கல் ஜோன்ஸ்ன்னு ஒரு தனி டிவிஷன் இருக்குது இதில் ஏன் ஆக்ரோ ஈக்கலாஜிக்கல் ஜோன்ஸ் மட்டும் அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படை காரணியாக இருக்குது அது எப்படி ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ்லேருந்து டிஃபர் ஆகுது இது இது ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டான கொஷின் தான் ஏன்னா பெருசாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி படிச்சிருக்க மாட்டோம் அப்போ இந்த மாதிரியான கேள்விகளும் வருது ஓகேவா இதை நம்ம பார்ப்போம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா அப்போ அக்ரிகல்ச்சரில் பார்த்துருக்கிறது எல்லாமே ப்ராடராகவும் வைடராகவும் இருக்கிற மாதிரியான டாபிக்ஸில் இருந்து தான் கேள்விகள் வருது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரைஸை மட்டும் வச்சு கேள்விகள் கேட்கல காட்டனை வச்சு மட்டும் கேள்விகள் கேட்கல புரியுதா நான் என்ன சொல்றேன்றது அப்போ கேள்விகள் எல்லாமே இதுவரைக்கும் பார்த்த எல்லா கேள்விகளுக்கும் ப்ராடராகவும் வைடராகவும் இருக்கு அப்போ எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம இன்டர் ரிலேட் பண்ணி படிக்கிறோன்றதான் ஜியாகிரபியில் ரொம்ப முக்கியம் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸும் பாருங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி கேட்கல அப்படியே ஓபனா கேட்டிருக்காங்க முடிஞ்சிருச்சு ஒரே கேள்வியிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸ் என்னென்ன அதை டிஸ்கிரைப் பண்ணுன்னு ஓப்பன் என்னடா கேட்டிருக்காங்க பதினஞ்சு மார்க்கில் கேட்டிருக்காங்க அப்போ இந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸ் எது எது அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறத எப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியும் எதெல்லாம் அடிப்படையாக வச்சு இது இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸாக இயங்கிட்டு இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சிக்காமல் நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாதுல்ல அப்போ அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் போது அதுல பிரைமரி செகண்டரி டெர்ஷரி மூணுமே வந்துடும் ஈவன் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஃபுட் ப்ராசஸிங் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடு அலைட் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ்குள்ளார கொண்டு வந்துடலாம் ஓகேவா அதை தாண்டி மேனுஃபேக்சரிங் மினரல் ரிசோர்சஸ் எனர்ஜி ரிசோர்சஸ் இது எல்லாமே சேர்ந்துதான் இண்டஸ்ட்ரீஸோடைய ரீஜியன்ஸை டிட்டர்மைன் பண்ணது இந்தியாவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு ஓப் பண்ண நடா கேட்டிருக்காங்க அடுத்தது ஒரு ஸ்பெசிஃபிக் கொஷின் இல்லஸ்ட்ரேட் தி அட்வென்ச்சர் டூரிசம் பொட்டன்ஷியல் இன் தமிழ்நாடு இந்த கொஷினுடைய நேச்சரை பாருங்க தமிழ்நாடுக்குள்ளார இருக்கக்கூடிய ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸை படிங்க அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை படிங்கன்றத டாபிக்ல சொல்லியிருக்காங்க ஆனால் கேள்வி பாருங்க அட்வென்ச்சர் டூரிசம் பொட்டன்ஷியல் டூரிசம்ன்றது ஒரு டெர்ஷரி சர்வீசஸ் செக்டர் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் டூரிசம்னா இப்போ மெடிக்கல் டூரிசம் மாறி கிடையாது மெடிக்கல் டூரிசம்னா கம்ப்ளீட்லி ஹியூமன் பேஸ்டு அட்வென்ச்சர்னா இயற்கை அடிப்படையாக வச்சு என்னென்ன ஹில் ஸ்டேஷன்ஸு கோஸ்டல் ரீஜன்ஸு ஓஷன்ஸு வைல்ட் லைஃப் சஃபாரிஸு ஓகேவா இந்த மாதிரியான ஒரு வெட்லேண்ட் சென்ட்ரிக்கான லேக் சென்ட்ரிக்கான டூரிசம் அப்போ இது எல்லாமே இயற்கை ரீதியாக இருக்கிற விஷயங்களை டூரிசம் பர்பஸ்க்காக நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி அதை ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத்துக்காக நம்ம யூஸ் தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க அட்வென்ச்சர் டூரிசம் பொட்டென்ஷியல் இப்போ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் ஹேண்டட் ப்ராடர் கொஷன் தான் ஓகேவா ரைட்டு தென் அடுத்தது பாப்புலேஷன் இந்த டாப்பிக்கில் அதிகமான கேள்விகள் வந்திருக்கு பாப்புலேஷன்ன்றது ஏன்னா இது இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்தியாவுடைய பாப்புலேஷன் அண்டு பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் மைக்ரேஷன் எக்கனாமிக்கல் க்ரோத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு இது எல்லாமே டிசைட் ஆகுது ஓகேவா ஸோ அப்போ பாப்புலேஷன்ன்ற அந்த டாபிக் தான் பாப்புலேஷன்ன்றது இந்த இடத்துல ரெண்டு ஸ்பெசிஃபிக்கான ஐடியாஸ்ல கேட்குறாங்க ஒன்று என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டின்றது ஒரு பக்கம் செட்டில்மெண்ட் அந்த செட்டில்மெண்ட்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் எப்படி செட்டில் ஆகுறாங்க அந்த செட்டில் ஆகிறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ரீசன்ஸ் எது எதெல்லாம் இருக்குது அந்த செட்டில்மெண்ட் அடிப்படையாக வச்சு அவங்க ப்ராக்ரெஸ் ஆகுறாங்களா அல்லது அதுவே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்ற அந்த நாலேஜை இந்த மாதிரி கேள்விகள் மூலிமா டெஸ்ட் பண்ணுறாங்க என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் எக்ஸ்பிளைன் தி ஃபேக்டர்ஸ் விச் இன்ஃப்ளூன்ஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இந்தியா ஓப்பன் என்றட் கொஸ்டின் இந்தியா பாப்புலேஷன் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு டென்சிட்டி ஏன் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கு ஏன் ஒரு இடத்துல கம்மியாக இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்லி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் சோஷியல் ஃபேக்டர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்னு எல்லாத்தையுமே நம்ம ரிலேட் பண்ண முடியும் அப்போ இது எல்லாமே பொலிட்டிக்கல் ஃபேக்டர் ஃபேக்டர்ஸ் எக்கனாமிக் ஃபேக்டர் ஆன் ஜியாகிரல் ஃபேக்டர்ஸ் இந்த பேப்பரில் இந்த கேள்வியை கேட்டதுனால அப்போ அதுக்கு ஒரு ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ப்ராடராக எழுதலைன்னா இந்த கேள்வி அட்ரஸ் பண்ண முடியாது அடுத்தது டிஸ்கிரைப் இன் டீடைல் அபவுட் தி மேஜர் ட்ரைபல் குரூப்ஸ் இன் தமிழ்நாடு ட்ரைப்ஸ் ரேசஸ் ரிலீஜியன்ஸ் லிங்க்விஸ்டிக்ஸ்ன்றது ஹெட்டிங்கில் கொடுத்துருந்தாங்களா ட்ரைப்ஸ்ன்றது அப்போது ட்ரைபல் குரூப்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்போ அந்த இடத்துல ட்ரைபல் குரூப்ஸ்னாலே கிட்டத்தட்ட சோஷியலி ஐசோலேட்டடாக இருக்கிறவங்க அப்போ ஆர் மேஜர்லி டிபெண்ட் ஆன் இயற்கை தான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ரைபல் குரூப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் கார்ட்ஸ்லேயே அடங்கிடுவாங்க அப்போ அந்த இடத்துல வெஸ்டர்ன் கார்ட்ஸுன்ற ஜாகிராஃபிக்கல் லேண்ட்ஃபார்மை இவ்வளோ மாடர்னைஸ்டாக வேர்ல்டு போயிட்டு இருந்தாலும் பழங்குடியினர்களுடைய வாழ்வாதாரத்தை இன்றைக்கும் ஐசோலேட்டடாக தக்க வச்சிக்கக்கூடிய அமைப்பாக எப்படி இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா தென் வாட் இஸ் அர்பன் அக்ளோமரேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவு இட் இஸ் டிமார்கேட்டட் பை சென்சஸ் ஆஃப் இண்டியா அர்பன் ஏன்னா இங்கே பாப்புலேஷன் ரிசோர்ஸஸ் இண்டஸ்ட்ரீஸ் எந்த செக்டார்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் அர்பனாக ரூரலான்றது டிவைட் ஆகுது அர்பன் அப்படின்றது நிறைய ஃபீச்சர்ஸை வச்சு டிசைட் பண்ணுவோம் அதில் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட்டான சிட்டி இருக்குது அல்லது ஒரு டவுன் இருக்குன்னா அந்த டவுன் எக்கனாமிக்கலாகவும் சோஷியலாகவும் டெவலப் ஆக டெவலப் ஆக அதுக்கு இருக்கக்கூடிய அட்ஜாய்னிங் ஏரியாஸையும் அது கூட சேர்த்து அந்த ஏரியாவும் இதோட டிபெண்ட் ஆகி டெவலப் ஆகும் இப்போ சென்னையை சுற்றி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாதிரியான அதர் ரீஜியன்ஸும் டெவலப் ஆகிற மாதிரி அதுதான் அர்பன் அக்ளோமரேஷன் சொல்லுவாங்க அப்போ அதுனா என்ன அர்பன் அக்ளோமரேஷன்னா என்ன அது எப்படி எதைதெல்லாம் அடிப்படையாக வச்சு

அது எப்படி சரிவா இருக்கோ அதை தான் ஸ்லோப் நம்ம சொல்லுவோம் அந்த டிகிரி ஆஃப் இன்க்ளினேஷனை பொறுத்து ஸ்லோப்ஸ் சொல்லுவோம் ஆஸ்பெக்ட்ன்றது என்னன்னா அந்த ஸ்லோப்ன்றது எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்குதுன்றத பொறுத்து டிசைட் பண்றது ஆஸ்பெக்ட் இப்போ ஹிமாலயாஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹிமாலயாஸோடைய ரைட்டா ஹிமாலயாஸோடைய இந்தியன் இந்தியன் பவுண்டரிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஸ்லோப் வந்து சவுத் ஃபேஸிங் ஸ்லோப் கரெக்டாக வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளார ஈஸ்ட் ஃபேசிங் ஸ்லோப்பு வெஸ்ட் ஃபேஸிங் வெஸ்ட் ஃபேசிங் ஸ்லோப் வெஸ்டர்ன் கட்ஸ் ஈஸ்டர்ன் கட்ஸும் அப்போது இந்த மாதிரி எந்த டைரக்ஷனை பொறுத்து அந்த ஸ்லோப்புடைய ஃபேஸ் இருக்கோ அதை பொறுத்து அங்கே சன்லைடோடைய டிஸ்ட்ரிபியூஷன் வேரி ஆகும் சன்லைட்டோட ஓட டிஸ்ட்ரிபியூஷன் வேரி ஆகும் ரெயின்ஃபால் பேட்டர்ன் வேரி ஆகும் இதை அடிப்படையாக வச்சு அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷனோ அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸோ ஹியூமன் செட்டில்மெண்ட்டோ எப்படி டிட்டர்மைன் பண்ணப்படுது அப்படின்றத ஆஸ்பெக்ட் அப்போ செட்டில்மெண்ட் ஜியாகிரபியோடைய சப்டாபிக்காக கேட்குறாங்க கிட்டத்தட்ட இதே மாதிரியான கொஸ்டின் தான் இது அனலைஸ் அனலைஸ் தி ஸ்பேஷியல் டிஸ்பாரிட்டிஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி ரேட் இன் இந்தியா ஃபர்ட்டிலிட்டி ரேட் அப்படின்றது பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டோட்டல் ஃபர்ட்டிலிட்டி ரேட் அல்லது ஃபர்ட்டிலிட்டி ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் எல்லாமே ஈக்குவலாக கிடையாது பீகாரில் அதிகமாக இருக்கும் உத்தரப்பிரதேஷ் அதிகமாக இருக்கும் சதர் ஸ்டேட்ஸாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்கும் ஏன் அப்போ ஃபர்டிலிட்டி ரேட்டுன்றது எதெல்லாம் அடிப்படையாக வச்சு டிட்டர்மைன் பண்ணப்படுது அப்படின்றத அனலைஸ் பண்ணி டிஸ் டிஸ்பாரிட்டிஸ் ஏன் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க அகெயின் பாப்புலேஷன் distribution and டென்சிட்டி distribution சப் காம்போனண்ட்டாக தான் rate ரேட்டையும் நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ஸோட அடிப்படை இல்லாமல் இந்த டாப்பிக்கை நம்மளால் விவரிக்க முடியாது அது அடிப்படையாக வச்சு விவரிக்க போகும்போது தான் அது ஜியாகிரபிக்கல் பேஸ்டு ஆன்சராக பெட்டரான ஆன்சராக நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கேள்விகள் நேரடியாகவே வந்திருக்கு இது வரைக்கும் கேட்டதில் இந்த மூணு வருஷத்தில் இந்த டாப்பிக்கில் தான் அதிகமான கேள்விகள் வந்திருக்கு ஆனால் இதை வந்து ஜாக்ரஃபிக்கல் பேக்கப்போட எழுத எழுதணும்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஆன்சரோடு இருக்கும் அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஜாகிரபி பேஸ்டாக இதை புரிஞ்சுக்கோங்க ஃபியூச்சர் பேஸ்டாக இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு இங்கே எல்லா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம பேச போகும்போது அட்லீஸ்ட் ரெண்டு மூணு இன்டர் ரிலேட் பண்ணி பண்ணி பேசுகிறோம் இதுதான் மெயின்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ கேள்வியை பார்க்க போகும்போதே அந்த கேள்விக்கு எது பெட்டரான ஆன்சராக இருக்கும்னா அதோட சம்மந்தப்பட்ட வேறு எங்கேயாவது சிலபஸ்லேயோ சப்ஜெக்ட்லேயோ இருக்கக்கூடிய டாபிக் எப்படி ரிலேட் பண்ணி இந்த பர்டிகுலர் கேள்விக்கு அந்த ஆன்சரை எழுதுகிறோன்றதுல தான் நம்மளோட ஆன்சர் ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் ஓகேவா தென் அடுத்தது Ocean and Sea, Bottom Relief Features of Indian Ocean. இதில் இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னும் explain the factors which affect the salinity of ocean water. இது வந்து oceanographyல இருக்கக் ஒரு sub-topic. Salinity எதைதலாம் போருத்து வேரியாகது என்று describe பண்ணிருக்கிறாங்க. Temperature தான் அடிப்பட. Temperature, temperature, Rainfall, அதை precipitation, Ocean Currents,

டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்லயோ இருக்கக்கூடிய ஓஷனுக்குள்ள எந்தெந்த எடுத்துட்டு வந்து கொண்டு போய் கோஸ்டல் ரீஜன்ஸில் கோஸ்டல் ரீஜனை தாண்டி கான்டினடல் ஷெல்ஃப் ரீஜன்ல டெபாசிட் பண்ணக்கூடியது டெர்ரிஜீனஸ் டெரஸ்ட்ரியல் ரீஜன்ஸ்ல இருந்து வரக்கூடிய டெபாசிட்ஸ் சொல்லுவோம் அதே மாதிரி இப்ப கோரல் ரீப்ஸ் தென் வந்து நிறைய பேஸ்டு ஆர்கானிசம்ஸ் காண்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸில் வளரும் அதனுடைய செடிமெண்ட்ஸ் அண்ட் டெபாசிட்ஸும் அங்கே இருக்கும் பயோஜெனிக் உயிரினங்களால் ஏற்படக்கூடிய டெபாசிட்ஸும் இன்னொரு ஒரு டைப் இது இல்லாமல் பிளேட் பவுண்ட்ரிஸ் ஓஷன்ஸ் கடையிலையும் இருக்கும்ல ரெண்டு பிளேட்டு ஒன்னோட ஒன்று விலகுச்சுனா ரிஜஸ் ஃபார்ம் ஆகும் அந்த ரிஜஸ் மூலியமாக உள்ளே இருக்கக்கூடிய மினரல்ஸ் நிறைய விதமான நும் பாலிமெட்டாலிக் நொடியூல்ஸ் மாதிரியான மினரல்ஸ் வந்து டெபாசிட் ஆகும் வல்கானிக் டெபாசிட்ஸ் பலாஜிக் டெபாசிட்ஸ் டீப்பர் பார்ட் ஆஃப் தி ஓஷன்ஸில் இருக்கக்கூடிய பலாஜிக் டெபாசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இதெல்லாம் தான் கேள்விகளாக வந்திருக்கு அப்போ ஓஷனோகிராஃபிக் டாப்பிக்கில் மட்டும் கொஞ்சம் டீடைல்டா போய் பார்த்துக்கறதும் சேஃப் அப்புறம் இந்த ஸ்பெசிபிக் ஸ்பெசிஃபிக் ஜியோ ஸ்பேஷியல் டெக்னாலஜியில் ஒரு கேள்வி டேரக்டாகவே கேட்டிருக்காங்க இது உங்கள் இருக்கு இருக்குது கல்வி புக்லேயே இருக்குது மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டேட்டா பீப்புள்ஸோடைய ஸ்கில்ஸு தென் வந்து இந்த இது எல்லாத்தையுமே எந்த டெக்னாலஜி அண்ட் மாடல்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வச்சு நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்படின்ற மாதிரியான ஜெனரல் கொஷனாக வந்திருக்கு இன்னொரு கொஷின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க டீடைல்டு அக்கௌண்ட் ஆன் வேரியஸ் சேட்டலைட்ஸ் லான்ஸ்டு பை இஸ்ரோ இது இந்த டாப்பிக்கோட சப் டாபிக்கை தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இஸ்ரோ லான்ச் பண்ணக்கூடிய சேட்டலைட்ஸ் நிறைய பர்பஸோடு இருக்கலாம் ரிமோட் சென்சிங் பர்பஸ்க்காக ஏர்த் அப்சர்வேஷனுக்காக இருக்கலாம் நேவிகேஷனுக்காக இருக்கலாம் கம்யூனிகேஷனுக்காக இருக்கலாம் அப்படி என்னென்ன பர்பஸஸ் சயின்டிஃபிக் அனாலிசிஸ்க்காக இருக்கலாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்பஸஸ்க்காக இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸு ரைட்டா அந்த சேட்டலைட்ஸுலேருந்து எதைதெல்லாம் நம்ம இது வரைக்கும் மேஜராக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மேஜர் லிஸ்ட்டை கொடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் அப்போ இந்த இந்த டாபிக் வந்து நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்லேயும் படிச்சுக்கணும் ஜியாகிரபிலையும் பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ இதுதான் இந்த பர்டிகுலரான இருந்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸுன்றதுல ஒரு கேள்வி ப்ராடராக வந்திருக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் அனலைஸ் ஹவு சைனாஸ் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட் இம்பேக்ட் இந்தியாஸ் ஜியோ பொலிட்டிக்கல் பொசிஷன் டாபிக்ல இருந்து அப்டேட் கேட்டிருக்காங்களா ஏஷியன் ரீஜியன் அண்ட் இந்தியன் ஓஷன் சவுத் ஏசியன் அண்ட் இந்தியன் ஓஷன் சவுத் ஏசியாலையும் ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேட்டிவ் அல்லது பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் சொல்லக்கூடிய சைனாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இன்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மல்டி மோடல் ப்ராஜெக்ட் தான் பிஆர்ஐ நம்ம சொல்லுவோம் அது வந்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் அதில் ஒரு சப்காம் பண்ணிட்டு மேரி டைம் சில்க் ரூட்டுன்னு சொல்லுவாங்க அது ஒரு ஓஷன் ட்ரேட் ரூட்டாகவும் சொல்லுவாங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா யூரோப் யூரோப்பு ஏஷியா ஆப்ரிக்கா இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லார்ஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் தான் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்போ சைனா நம்மளோட எக்கனாமிக்கலி வெல்பேர்ஸ்டாகவும் பொலிட்டிக்கலி நம்மளோட நம்மளுடைய கிட்டத்தட்ட ரைவலாகவும் இருக்காங்க அப்போ அவங்களுடைய ஒரு இனிஷியேட்டிவ் நம்மளுடைய ஜியோ பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸை எந்த அளவுக்கு அண்டர்மைன் பண்ணும் பாதிக்குன்றத கேள்வியை கேட்டிருக்காங்க அப்போ நம்மளுடைய நெய்பர்ஸ் கூட நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் கிட்டத்தட்ட இது ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷனுக்கான கொஸ்டினை ஜியாகிர கேட்டிருக்காங்க அப்போ இதில் வந்து ரிசோர்ஸ் சென்ட்ரிக்காக முடிஞ்ச வரைக்கும் பார்த்து நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் ஒரே கேள்வி எந்த பேப்பரில் கேட்குறாங்க எந்த யூனிட்டில் கேட்குறாங்கன்றத பொறுத்து அதனோட கரு மாறும் இப்போ இந்த கேள்வி வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் கேட்டாங்கன்னா பாலிசி சைடில் மேஜராக அட்ரஸ் பண்ணணும் இதை இங்கே ஜாகிரபியில் கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா ரிசோர்ஸ் சென்ட்ரிக்காக மேஜராக அடிப்படையாக வச்சு அது ஓரியன்டாக பாலிசியை எப்படி நம்ம ரீஓரியன்ட் பண்ணணுன்றதை நம்ம அட்ரஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜாகிரபி கொஸ்டின் என்விரான்மெண்ட் கொஸ்டினா நம்மளால பிரிக்க முடியாது யூனிட் ஒன்ல கேட்டாங்கன்னா ஜாகிரபி பேஸ்டா அதை மேஜர் அட்ரஸ் பண்ணணும் யூனிட் டூல கேட்டாங்கன்னா என்விரான்மெண்ட் பேஸ்டா அதை மேஜர் அட்ரஸ் பண்ணணும் அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும் அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் நமக்கு தெரியணும் ஓகேவா தென் சில டாபிக்ஸ் டைனமிக்காகவும் கரண்ட் அஃபேர்ஸாகவும் நம்மளால டைரக்டா டாபிக் ரிலேட் பண்ணோம்னா டாபிக் ரிலேட்டடான

கங்காவுடைய சிக்னிஃபிகன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுதான் மிஷன் கிளீன் கங்கான்றதை கொண்டு வந்தாங்க ரைட்டா அதனுடைய தேவை ஏன் அப்படின்றத கேட்டிருக்காங்க அதோட ஃபீச்சர்ஸை மட்டும் கேட்காம அது ஏன் தேவை அப்படின்ற போகும்போது பொல்யூஷன் சென்ட்ரிக்காக இருக்கட்டும் எக்கனாமிக் சென்ட்ரிக்கா இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சென்ட்ரிக்காக இருக்கட்டும் அல்லது இரிகேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் இப்படி நிறைய முக்கியமான ரீசன்ஸு கங்கா நல்லபடியாக ஃப்ளோ ஆகிறதுக்கு தேவைப்படுது ஏன்னா இதெல்லாம் பொறுத்து தான் இந்த கங்கா இருக்கக்கூடிய கிரேட் பிளைன்ஸ் பெல்ட்ல தான் பாப்புலேஷனும் பாப்புலேஷன் டென்சிட்டியும் அதிகமாக இருக்கு அதையும் கேட்டிருக்காங்க அப்ப இது ஒரு பொல்யூஷன் சென்ட்ரிக்கான டாப்பிக்காக தெரிஞ்சாலும் எக்கனாமிக்கலையும் சோசியலும் பொலிட்டிக்கலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் டிஸ்கஸ் தி சாலியன் ஃபீச்சர்ஸ் இந்தியன் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட் ஜியோ ஹெரிட்டேஜ்னா என்னது ஜியாகிரபிக்கலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸு அங்கே ஒரு கல்ச்சுரல் எலிமெண்ட்டாக ப்ரொலாங்கடாக இருக்கிறதுக்கான சைட்ஸெல்லாம் இருக்க சைட்ஸாக இருக்கிறது தான் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ்னு சொல்லுவாங்க இது யுனெஸ்கோனையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டைனமிக்கான டாபிக்ஸ் ஓகேவா அந்த மாதிரி இந்தியாவுடைய ஃபஸ்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸோடைய ஃபீச்சர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இது பாருங்கள் பியூராக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான இன்க்ளினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போது வரப்போகிற இதுலேயும் டைரக்டான கொஷின்ஸையும் தாண்டி கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸும் ஒன்று ரெண்டு கூட அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேவோ அதை மைண்டில் வச்சுக்கணும் அப்போ எந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் நம்ம பார்த்தாலுமே அது கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்காக மட்டும் பார்க்காம அது எந்த சப்ஜெக்டில் அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எந்த சப்டாப்பிக்கோட போய் ரிலேட் பண்ணணுன்றதை நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது தனி சப்ஜெக்டாக இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸு இது ஜியாகிரபி பேஸ்டா இது என்விரான்மெண்ட் பேஸ்டா இது சயின்ஸ் அண்ட் டெக் பேஸ்டா இது எக்கனாமி பேஸ்டா அப்படின்றத ரிலேட் பண்ணி ரிலேட் பண்ணி நீங்கள் பிரிச்சு வச்சுட்டீங்கன்னா அது அந்தந்த சப்ஜெக்டில் கேட்க போகும்போது உங்களால் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா அதுதான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் எக்ஸ்பிளைன் தி எய்ம் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் லான்ஸ்டு பை ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இன் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கிளைமேட் சேஞ்ச் மிஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிட் டூல கேட்கப்பட வேண்டிய கேள்வி நியாயமாக பார்த்தா கரெக்டா ஏன்னா கிளைமேட் சேஞ்சுன்றது என்விரான்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய யூனிட் டூல பேப்பர் ஃபோர்ல வருது ஆனால் யூனிட் ஒன்ல கேட்டிருக்காங்கன்னா என்விரான்மெண்ட் சைடை தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாகிரபிக்கல் சைடை நம்ம மேஜராக அட்ரஸ் பண்ணணும் புரியுதா என்விரான்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் ஜாகிரபி தான் பட் இருந்தாலும் இந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ண போகும்போது அந்த அட்ரஸ் பண்ணக்கூடிய கருவை டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கிட்டு அட்ரஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் கேள்விகள் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷத்தில் நமக்கு ஜாகிரபியிலருந்து மட்டும் முந்நூறு எழுபத்தஞ்சு மார்க்கு தான் நம்ம எழுதுவோம் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு கேள்விகள் வரும் கரெக்டா ஸோ அப்போ இந்த மூணு வருஷத்துல முந்நூறு மார்க்ல எந்தெந்த டாபிக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றத நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ நாலு டென் மார்க்கர் கொடுத்து மூணு டென் மார்க்கர் எழுத சொல்லுவாங்க நாலு ஃபிஃப்டீன் மார்க்கர் கொடுத்து மூணு ஃபிஃப்டீன் மார்க்கர் எழுத சொல்லுவாங்க ஓகேவா அப்போது ஒரு வருஷத்தில் எட்டு கேள்விகள் மூணு வருஷத்தில் இருபத்தி நாலு கேள்விகளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் அப்போ இந்த இருபத்தி நாலு கேள்விகள் முன்னூறு மார்க்குக்கு இருக்குது இந்த முன்னூறு மார்க்கில் எந்தெந்த இருந்து எவ்வளோ மார்க்குகள் வந்திருக்குன்றதை பொறுத்து நீங்கள் வெயிட்டேஜையும் பார்த்துக்கணும் அதை தாண்டி இதில் கேட்கப்படாத ஏரியாஸுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்கணும் ஏன்னா அதெல்லாம் இது வரைக்கும் கேட்கல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போது டாபிக் சென்ட்ரிக்கா தீம் சென்ட்ரிக்கா எந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஸ் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்கலனா நம்மளோட ஆன்சர் ஒரு 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 பெட்டரான ஆன்சராக இருக்காது ஓகேவா ஸோ அப்போது கொஸ்டின்ஸை பார்த்ததுலேருந்து நம்மளோட கண்டென்ட்டை எப்படி படிக்கணுன்றது நமக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும் அதனுடைய ஒரு ப்ராடர் பிரஷ் இதில் ரொம்ப முக்கியமான கருவாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை ஒரு ஓவர்வியூ பார்த்துரலாம் இதனோட கண்டினியூவேஷனாக ஓகேவா ஸோ பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் இதனுடைய முக்கியமான தீம்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒரு ப்ராடராக ஒரு வியூ பார்த்துடலாம் ரைட்டா இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா இந்தியாவுடைய ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் இந்தியாவுடைய ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அப்படின்னு பார்க்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நம்மளுடைய ஹிமாலயாஸ் ஓகேவா நம்மளுடைய ஹிமாலயாஸ் எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு எது வரைக்கும் எங்கேருந்து எது வரைக்கும் அதனோட எக்ஸ்பேன்ஷன் இருக்குது ரைட்டா அதனோட இதை இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மேஜரான ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸுக்கு எப்படி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்றத நீங்கள் அடிப்படையோடு தெரிஞ்சுக்கணும் உங்களோட ஆன்சரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் பிளேன்ஸை பற்றி ஒரு கேள்விகள் வந்திருந்தது அப்போ கிரேட் பிளைன்ஸோட டிஸ்ட்ரிபியூஷனை சொல்கிறதோடு சேர்த்து கிரேட் பிளைன் ஏ இந்த இடத்துல ஃபார்ம் ஆனிச்சு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மார்பாலஜிக்கல் ஃபேக்டர் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ ஹிமாலயாஸை பற்றின கேள்விகள் வந்துச்சுன்னா சிம்பிளாக போடுங்க நீங்கள் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டும் ரைட்டாக இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டும் யூரேஷியன் பிளேட்டும் ஒன்னோட ஒன்று கன்வர்ஜ் ஆக போகும்போது அந்த கன்வர்ஜன்ஸோட ரிசல்டண்ட்டாக ஃபோல்டு மவுண்டின்ஸாக ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னு ஒரு சிம்பிளான டயக்ராம் அப்போது இந்த கன்வர்ஜென்ஸ்ன்றது ரெண்டு கான்டினல் பிளேட்டோட கன்வர்ஜென்ஸோட ரிசல்டண்ட்டாக ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஹிமாலயாஸோடைய பொசிஷன் இதுதான் அப்படின்றத மேப் மூலியமாக ரெப்ரஸன்டேஷன் பண்ணணும் ரைட்டா அப்போது இந்த கன்வர்ஜென்ஸோடைய அடிப்படையாக ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்றத சொல்கிற மாதிரியே ஒவ்வொரு ஜியாகிரபிக்கல் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியாவை பற்றியும் அது எதை அடிப்படையாக வச்சு ஃபார்ம் ஆகிருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரைட்டா இப்படி ஃபார்மான இந்த ஹிமாலயாஸில் இருந்து ஹிமாலயாஸ் நமக்கே தெரியும் ஹிமாலயாஸ் ஆர் தி ஹையஸ்ட் மவுண்டென்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு அப்போ அந்த இடத்துல ஹைட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக டெம்ப்ரேச்சர் குறையும் டெம்பரேச்சர் குறையிறதுனால கிளேஷியர்ஸும் ஐஸும் ஐஸ் ஃபார்மேஷன்ஸும் டிப் ஆஃப் தி ஹிமாலயாஸில் அதிகமாக இருக்கும் அப்போ அங்கே இருந்து உருவாகக்கூடிய ரிவர்ஸை ஹிமாலயன் ரிவர்ஸ் நம்ம சொல்லுவோம் அங்கே இருந்து உருவாகக்கூடிய ஹிமாலயன் ரிவர்ஸை ஸ்லோப்பில் வரப்போம் போது அது எரோட் பண்ணி ஓகேவா அது எரோட் பண்ணி கொண்டு வரக்கூடிய அந்த டெபாசிட்ஸ் தான் இங்கே நம்மளுக்கு கிரேட் பிளைன்ஸாக ஃபார்ம் ஆகியிருக்கு ஓகேவா ஸோ ஹிமாலயாஸ்லேருந்து வரக்கூடிய ரிவர்ஸ் மேஜர் இண்டஸ் கங்கா பிரம்மபுத்திரான்னு சொல்லக்கூடிய மூணு மேஜர் ரிவர்ஸும் அதனுடைய ட்ரிபூட்ரிஸும் எடுத்துகிட்டு வரக்கூடிய மினரல்ஸ் அது எடுத்துகிட்டு வரக்கூடிய சாயில்ஸும் அதை எரோட் பண்ணிட்டு வரக்கூடிய சாயில்ஸ் தான் கிரேட் பிளைன்ஸாக நமக்கு டெபாசிட் ஆகிருக்கு ரைட்டா தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெனின்சுலார் இந்தியா இருக்குல்ல இந்தியான்னு சொல்லக்கூடிய பெனின்சுலார் பெனின்சுலார் இந்தியா இந்த இந்தியான்றது ஒரு ஸ்டேபிள் லேண்ட்ஃபார்மா ஏற்கனவே இருந்திருக்கு ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட நம்ம பிளேட் டெக்டானிக்ஸில் படிக்க போகும்போது நம்மளுடைய கோண்டுவானா லேண்டில் இருந்து வந்த ஒரு தனிப்பட்ட லேண்ட்ஃபார்ம் தான் இந்தியன் இந்தியன் சப்கான்டினட் சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் பிளேட்டு அப்போ இந்த பிளேட்டு அதாவது இந்த பெனின்சுலர் ரீஜன் வந்து நடுவில் ஒரு ஃப்ராக்சர்னால ஒரு பிளவுனால உள்ள இருக்கக்கூடிய அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மா வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மேஜரான லேண்ட்ஃபார்ம்ஸாக கிரியேட் பண்ணப்பட்டது தான் டெக்கன் பிளாட்டியூ அப்போது இந்த இடத்துல ஒரு பிளேட்டு நடுவில் ஃப்ராக்சர் ஆகி அந்த ஃப்ராக்சரோட ரிசல்டண்ட்டாக கீழே இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மா வெளியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ரீஜனை ஃபார்ம் பண்ணது தான் பிளாட்டியூஸ் அப்போ இப்போ சப்போஸ் வந்து பிளாட்டியூஸை பற்றின கேள்விகள் வந்துச்சுன்னா டெக்கன் பிளாட்டியோ அல்லது பெனின்சுலார் பிளாட்டியோ அல்லது சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்ன்றது எங்க இருக்குன்னு மேப்ல ஒரு ரெப்ரசன்டேஷன் சொல்லணும் அதை தாண்டி அது ஃபார்ம் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜியோமார்பாலஜிக்கல் ரீசன் என்னன்னு நீங்க படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி தான் அடுத்தது வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் ஆரவள்ளிஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஃபோல்டிங் ஓகேவா ஃபோல்டிங்னால ஃபார்ம் ஆன மவுண்டென்ஸ் இதே விந்தியாஸ் அண்ட் சாத்புராஸ் எடுத்துட்டோம்னா ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஃபால்ட்டிங் ஓகேவா இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ஒரு ஒரு பிளேட்டும் ஒன்றை விட்டு ஒன்று விலகிறதுனாலையோ அல்லது ஒரு பேட் ஒரு பிளேட்டுக்குள்ளார பிளவு ஏற்பட்டு அதில் ஒரு போர்ஷன் ஹைட் ஆகவும் ஒரு போர்ஷன் சப்மர்ஜ் ஆகவும் ஃபார்ம் ஆகிறது தான் ஃபால்ட் மவுண்டென்ஸ் ஆர் பிளாக் மவுண்டென்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரே பிளேட்டு கம்ப்ரஸ் ஆகி ஃபோல்ட் ஆகி ஒரு மவுண்டெயின்ஸை ஃபார்ம் ஆகலாம் அல்லது ஒரு பிளேட்டில் ரெண்டு ஃப்ராக்சர்ஸ் க்ரியேட் ஆகி இந்த ஒரு ரீஜன் ஹையர் ஆகவும் இது இந்த ஃப்ராக்சர்னால் க்ரியேட் ஆகிருக்கக்கூடிய சப்டக்டட் ஜோன்னால் இந்த ரீஜன் ஒரு மவுண்டெயின்ஸாகவும் இருக்கலாம் அதை தான் ஃபால்ட் மவுண்டெயின்ஸ்னு சொல்லுவோம் விந்தியாஸ் அண்ட் சாத்ராஸ் ஓகேவா தென் இந்த இந்த இந்தியன் பிளேட்டு போய் யுரேஷியன் பிளேட்டோடு போய் ஹிட் பண்ணதுனால அது போய் கன்வெர்ஜ் ஆனதுனால ரிசல்டண்ட்டாக தான் இந்த இடத்துல சின்டாக்சியல் பெண்டிங்னு சொல்லுவாங்க அந்த சின்டாக்சியல் பெண்டிங் அதனால தான் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸே ஃபார்ம் ஆகியிருக்கும் இதுல காரோ காசி ஜெயந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹில்ஸும் சரி நாகா பட்காய்பம் லூஷான்னு சொல்லக்கூடிய நார்த் டு சவுத் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஹில் சிஸ்டம்ஸும் சரி

டெக்கன் பிளாட்டை எடுத்துக்கிட்டோம் இந்த இடத்துல வெ ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது இந்த இடத்துல வெஸ்டர்ன் கார்ட்ஸ் இருக்குதுன்னா இந்த ரீஜனை தான் நம்ம ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய இந்த மெயின்லேண்டை விட எமர்ஜென்ட் பிளெயினாக இருக்கும் ஓகேவா ஹைட் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல் தண்ணி பே ஆஃப் பெங்கால் இருக்கும் அப்போது இந்த மாதிரி எமர்ஜென்ட்டாக இருக்கிறதுனால இங்கேருந்து வரக்கூடிய ரிவர்ஸ் இருக்குதுல்ல வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து வரக்கூடிய கோதாவரி காவேரி கிருஷ்ணா மாதிரியான ரிவர்ஸ் இருக்குல்ல இந்த ரிவர்ஸ் கொண்டு வரக்கூடிய டெபாசிட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி எலிவேட்டட் ரீஜனா இருக்கிறதுனால இங்கேயே அது டெபாசிட் பண்ணி அலுவியல் பிளெயின்ஸாக கிரியேட் பண்ணிட்டு அதனுடைய பிரான்ச்சஸ் தான் டிஸ்ட்ரிபியூட்டரிஸாக போய் கடலை கலக்கும் அப்போ ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸை பொறுத்து ரெண்டு கேள்வி ஏற்கனவே வந்திருக்கு ஆனால் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆனது அப்படின்னா ஈஸ்டன் கோஸ்டல் ரீஜன் வந்து எலிவேட்டடாக இருக்கிறதுனால அந்த மினரல் டெபாசிட்ஸ் ஐ மீன் அலுவியல் டெபாசிட்ஸ் எல்லாமே இங்கே பிளைன்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்றத ஜியோமார்பாலஜிக்கில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அரேபியன் சீ கிட்ட சப்மர்ச்சாக இருக்கும் ஓகேவா அப்போ இப்படி இருக்கிறது வெஸ்டர்ன் சைடில் சப்மர்ச்சாகவும் ஈஸ்டர்ன் சைடில் எலிவேட்டடாகவும் இருக்கும் அப்ப சப்மர்ஜா இருக்கிறதுனால இந்த இடத்துல டெல்டாஸ் ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல எஸ்டுரிஸ் ஃபார்ம் ஆகும் முகத்வாரங்கள் ஃபார்ம் ஆகும் ஓகேவா அப்ப முகத்வாரங்கள் ஃபார்ம் ஆகக்கூடிய வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் போர்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ரைஸ் கல்டிவேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டெல்டா ஈக் டெல்டா மாவட்டங்கள் நம்ம சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி ஐலேண்ட்ஸ் இப்போ அந்த நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமும் பிளேட் கன்வர்ஜென்ஸ் தான் ஓகேவா இப்போ இந்த இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டோடைய பவுண்ட்ரிஸில் தான் இந்த ஜாவா ட்ரென்ச்னு நம்ம சொல்லுவோம் இந்த பவுண்ட்ரிஸில் தான் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ரெண்டு ஓஷியானிக் பிளேட்டோட கன்வர்ஜென்ஸோட ரிசல்டண்டாக ஃபார்ம் ஆனது தான் அந்த மாதிரியான நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் அதே பிளேட்டுக்கு நடுவில் ஹாட்ஸ்பாட் வல்கானிசம்னு சொல்லுவாங்க ஹாட்ஸ்பாட் வல்கானிசம்னு சொல்லுறதுனா கீழே இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மால இருந்து டேரக்டா பிளேட் பவுண்டரியே இல்லாமல் டேரக்டா வெளியில எக்ஸ்போஸ் ஆகி ஐலண்ட்ஸ் கிரியேட் ஆகும் ரீயூனியன் ஹாட்ஸ்பாட் அதோட கோரல் ரீப்ஸ்னால ஃபார்ம் ஆயிருக்க ஐலண்ட்ஸ் தான் லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் இது மேஜரா வல்கானிக் ஐலாண்ட்ஸ் சொல்லுவோம் இது அட்டாலுன்னு சொல்லக்கூடிய கோரல் ரீப்ஸ் பேஸ்ட் ஆகிருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ் சொல்லுவோம் அப்போ எந்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷனை பற்றியும் டெசர்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி கிளைமெட்டாலஜிக்கல் பேஸ்டாக கிரியேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ஃபார்ம் அப்போ எந்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷனை பற்றி கேள்விகள் வந்தாலும் முக்கியமானது என்னது உங்களோட ஆன்சர்ல அது எந்த ஜியோமார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர் அடிப்படையாக வச்சு ஃபார்ம் ஆனதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதனோட பொசிஷனும் அந்த பொசிஷன் சென்ட்ரிக்கோ அதை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளையும் நம்ம சொல்லணும் அப்போ இதை பற்றின ஒரு ப்ராடர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓவராலாக தெரியணும் ஓகேவா அது ரொம்ப 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 முக்கியம் தென் இதை வந்து ஒரு ரஃப் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்தியா மேப்பை போட்டு பழகணும் அதே மாதிரி ஒரு ரஃபாக இப்போ டெக்கன் பிளாட்டியோனா எந்த ரீஜனை கவர் பண்ணது எந்தெந்த ஸ்டேட்ஸ்னா அதுக்குள்ளார கவர் ஆகுது ஓகேவா சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்னா அதுலேயே மால்வா பிளாட்டியோ பந்தல்கன் பிளாட்டியோ பாகல்கன் பிளாட்டியோ நாக்பூர் பிளாட்டியோ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இங்கே வந்து பார்த்தோம்னா டெக்கன் பிளாட்டியோ தண்டக்காரண்யா பிளாட்டியோ மைசூர் பிளாட்டியோ கோயம்புத்தூர் பிளாட்டியோ அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ரைட்டா தெலங்கானா பிளாட்டியோ அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனிசுலார் பிளாட்டியோடைய எக்ஸ்டென்ஷனாக இங்கே இருக்கிறது தான் நமக்கு வந்து மேகாலயா பிளாட்டியோ மேகாலயா பிளாட்டியோடைய நார்தன் பவுண்ட்ரிஸ் தான் இந்த த காரோ காசி அண்ட் ஜெயந்தியா ஹில்ஸ் இப்படி இந்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸை பார்த்தோன்னா ஒரு அடிப்படை நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இதுதான் அடிப்படை இதை வச்சு இது இது ரிலேட் 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 பண்ணி 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 தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் இருக்கக்கூடிய இன்டர் கனெக்ஷன்ஸை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம் தென் கம்ப்ளீட்லி ஜியோ ஜியோ ஏரியாவை கான்செப்ட்ஸ் அடிப்படையாக இருக்கூடிய இந்தியன் டிவிஷன்ஸ் இந்த இந்தியன் டிவிஷன்ஸோட பொசிஷன்ஸ் அடிப்படையாக வச்சு தான் இந்தியன் மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால் டிட்டர் பண்ணப்படுது ஓகேவா ஸோ இந்தியன் மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால்னு சொல்லப்போ இந்தியன் ரெயின்ஃபால்ன்றது டிபெண்ட் ஆன் மான்சூன் தான் மான்சூன்ன்றும்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் நமக்கு ரெண்டு வகைப்படுது ஓகேவா அப்போ சவுத் வெஸ்ட் மான்சூனும் நார்த் ஈஸ்ட் மான்சூனும் க்ரியேட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அதை அடிப்படையாக வச்சு ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபால் பேட்டர்ன் எப்படி வேரிய ஆகுதுன்றதை நம்மளால் இன்டர் கனெக்ட் பண்ண முடியும் ஓகேவா அப்படி பார்க்க போகும்போது ஐடிசி இசட் இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ட் ஜோன்ஸ் சொல்லுவோம் இந்த ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டோடு அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய இன்னொரு ஒரு லோ ப்ரெஷர் ட்ரஃபை தான் நம்ம ஐடிசி இசிட்ன்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் மூமெண்ட் ஆஃப் த சன் சன்னோடைய மூமெண்ட் அடிப்படையாக வச்சு இந்த ஐடிசி இசிட்றது நார்த் நோக்கியும் போகும் சவுத்தோட நோக்கியும் போகும் இப்போ ஜூன் மாதம் தப்ப பார்த்தோம்னா சன்னுடைய டேரக்டரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் மேலே இருக்குமா அப்போ டிராபிக் ஆஃப் கேன்சர் மேலே இருக்க போகும்போது இந்தியாக்கு மேலே இந்த ஐடிசி ஈசிட்டோட பொசிஷன் ஜூன் மாசத்துல இருக்கும் அதே டிசம்பர் மாதம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சால் ஸ்டீஸ் சொல்லுவோம் அப்போ வந்து சன்னுடைய டேரக்டரைஸ் டிராபிக் ஆஃப் கேப்டிக் மேலே இருக்கும் அப்போ வந்து இந்த இசட் சதர்ன் ஹெமிஸ்பியர் நோக்கி வந்தோம் அப்போ இந்த ஐடிசிசோட பொசிஷன் அடிப்படையாக வச்சுதான் இந்தியன் மான்சூன் டிசைட் பண்ணப்படும் ஓகேவா அப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ நமக்கு ஜூன் அப்போ மே மே ஸ்டார்ட் ஆகிடும் அந்த இந்த ஹிமாலயாஸோட பொசிஷன் என்ன ஹிமாலயாஸை தாண்டி ஹை ப்ரெஷர் பெல்ட்டை நார்த் வேர்ட் ஆயிடும் ஹிமாலயாஸை தாண்டி இந்த சப்டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் போயிடும் இப்போ சப்டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இங்க போறதுனால சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட் நார்த் வேர்ட் ஷிப்ட் ஆகிறதுனால இங்கேருந்து வரக்கூடிய ட்ரேட் வின்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்தியாவுக்கு மேலே இருக்காது இந்தியாக்கு மேலே ட்ரேட் வின்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத பட்சத்தில் ஐடிசிஸோட பொசிஷன் இங்கே தானே இருக்கு ரைட்டா ஐடிசிஸ்டோட பொசிஷன் இங்கே தானே இருக்கு ஐடிசிஸோட பொசிஷன்ன்றது என்னது லோ பிரஷர் அப்போ இந்த லோ ப்ரெஷர் அப்படின்றது ஹை விண்டை அட்ராக்ட் பண்ணும் இங்க ஐடிசி செட் பொசிஷனா இருக்கிறதுனால இங்க இருக்கிறதே டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் எப்போ ஜூன் மாசத்தப்போ ஈக்வெட்டாரை தாண்டி சப் சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய இன்னொன்னு தான் மஸ்கரீன் ஹைன்னு சொல்லுவாங்க இங்க மஸ்கரீன் ஐலண்ட்ஸ் இருக்கும் மஸ்கரின் மஸ்கரீன் ஹை ஹைனா ஹை பிரஷரை குறிக்கிறது அப்போ ஹை பிரஷர் டு லோ பிரஷர் விண்டு மூவ் ஆக ட்ரை பண்ணோம் அப்போ மூவ் ஆக போகும்போது அது எந்த ஒரு மூவிங் விண்டா இருந்தாலும் மூவிங் வாட்டர் பாடியா இருந்தாலும் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் இட் வில் பி இன்ஃபுளுஸ்டு பை கொரியாலிஸ் போர்ஸா அப்போ சதன் எம்எஸ்பேல இருக்க போகும்போது அது எந்த சைட் டிவியேட் ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிவியேட் ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிவியேட் ஆகும் அதுவும் இல்லாமல் இட் இஸ் இன்ஃபுளுயன்ஸ்டு பை லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிவியேட் ஆகும் ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிவேட் ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிவேட் ஆகிறதுனால இந்த விண்டு ஈக்குவேட்டாரை தாண்டது வரைக்கும் சவுத்து ஈஸ்டர்லி வின்ஸாக இருக்கும் சவுத்துல இருந்தும் ஈஸ்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய வின்ஸாக இருக்கும் அது ஈக்குவேட்டாரை தாண்டினதுக்கு அப்புறம் இது ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ட் ஆகணுமா ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ட் ஆகிறதுனால சவுத் வெஸ்டர்லி டைரக்ஷனை எடுத்துட்டு இந்தியாவுக்கு சவுத் வெஸ்ட் மான் மான்சூனா வரும் ஓகேவா ஸோ சதன் இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் இருந்து விண்டு ஈக்வேட்டாரை தாண்டி இந்தியாவை நோக்கி என்ற லோ ப்ரெஷர் ட்ரஃபை நோக்கி வரக்கூடிய அந்த விண்டு சிஸ்டத்தை தான் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதுதான் மெக்கானிசம் ரிலேட்டட் டு ஆன்செட் ஆஃப் மான்சூன் ஒரு மான்சூன் ஆன்செட் ஆகிறதுக்கு எதாவது அடிப்படையாக இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும் அப்போ இதை அடிப்படையை வச்சு தான் நம்மளுக்கு வரக்கூடிய சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ரெண்டு பிரான்ச்சஸ் அரேபியன் சி பிரான்ச்சா பே பெங்கால் பிரான்ச்சஸ் பிரியும் அரேபியன் சி பிரான்ச் என்ன பண்ணும் இங்கே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் என்னவா இருக்கும் நமக்கு வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வந்து பர்பண்டிகுலர் டு தி அரேபியன் சி பிரான்ச்சா இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் இங்கே வெஸ்டர்ன் கார்ட்ஸுக்கு மேலே அந்த மாய்ச்சர் பியரிங் மீன்ஸ் மாய்ச்சரை கொண்டு வரக்கூடிய அரேபியன் சி பிரான்ச் ஆஃப் விண்ட்ஸ் என்ன பண்ணோம் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் மூலியமா ஓகேவா ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் மூலியமா வெஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் நல்ல மழையை கொடுக்கும் அதே சைடு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லீவர்ட் ஸ்லோப்ஸ் சொல்லுவோம் ஸ்லோப் அண்ட் ஆஸ்பெக்ட்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்களா ஒரே வெஸ்டர்ன் கார்ட்ஸ் தான் வெஸ்டர்ன் சைடில் செழுமையாகவும் ஈஸ்டர்ன் சைடில் செழுமை கம்மியாகவும் இருக்கிறதுக்கான காரணம் அந்த ஸ்லோப்பு எந்த டைரக்ஷன் நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்குன்றதை பொறுத்து தான் ஸ்லோப் அண்ட் ஆஸ்பெக்ட்னு ஒரு கேள்வி கேட்டுருந்தாங்களா அதனால் அதை வச்சு சொல்கிறோம் அப்போ இந்த 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 அரேபியன்சி பிராஞ்ச் மூலியமாக வெஸ்டர்ன் சைடாக வெஸ்டர்ன் கார்ட்ஸில் இருக்கும் அதே பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரக்கன்யோமா மியான்மரோடைய அரக்கன்யோமா மவுண்டென் ரேஞ்சஸ்னால டீவியேட் பண்ணப்பட்டு இங்கே நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் பூ ஹில்ஸ் இருக்குல்ல இந்த காரோ காசி ஜெயந்தியா மாதிரியான ஹில்ஸ் மூலிமா அங்கே ஓரோக்ராஃபிக் ரெயின்ஃபால் கொடுத்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் நல்ல ரெயின்ஃபால் கிடைக்கும் ரைட்டா தென் இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இருக்குல்ல இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கோரமண்டல் கோஸ்ட்டுக்கு அதாவது ஈஸ்டர்ன் கோஸ்ட்டுக்கு பேரலாக போகும் இங்கே வந்து அரேபியன் சி பிரான்ச்சு கோஸ்ட்டுக்கு உள்ளார வரும் ஆனால் இங்கே கோஸ்ட்டுக்கு பேரலாக போகிறதுனால தமிழ்நாடு கோரமண்டல் கோஸ்ட் ரீஜன்ஸ்க்கு ரெயின்ஃபால் பெருசாக இருக்காது அப்போ இது பேரலாக போயிட்டே இருக்கக்கூடிய இடத்துல இந்த டைம்ல என்ன பண்ணும் சம்மர் டைம்ல சப்ட்ரா வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் இங்கே ஹிமாலயாஸுக்கு மேலே போயிடுன்னு பார்த்தோம்னா சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்டும் சப்டிராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீமும் ஹிமாலயாஸ்க்கு மேலே போகிறதுனால டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் வந்து பெனின்சுலர் இந்தியாவுக்கு மேலே வரும் இந்த டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணோம் இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சை டுவோர்ட்ஸ் மெயின்லேண்ட் இந்தியாவை நோக்கி தள்ளிவிடும் அப்போ ஒரிசா சத்தீஸ்கர் ஈஸ்டர்ன் மத்திய பிரதேஷ் மாதிரியான ரீஜன்ஸ்ல ஏற்கனவே இது சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் ஈஸ்டர்ன் கார்ட்ஸும் இருக்கு அதே சமயத்துல சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸும் இருக்கு எலிவேட்டட் ரீஜன்ஸ் இருக்கு அப்போ இந்த ரீஜன்ஸ்லையும் ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் இருக்கும் அப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ வெஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கார்ட்ஸு ரைட்டா ஈஸ்டர்ன் இந்தியன் ரீஜியன்ஸு நார்த் ஈஸ்டர்ன் ஹில்லி ரீஜன்ஸ் இது எல்லாமே ரெயின்ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரீஜன்ஸாக இருக்கும் இன்க்ளூடிங் அந்தமான் அண்ட் நிக்கோபார் அண்ட் லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலேண்ட்ஸ் ஓகேவா அப்போ இந்த பேட்டர்னை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ மான்சூன் எதெல்லாம் அடிப்படையாக வச்சு ஆர்ஜினேட் ஆகுது ஆர்ஜினேட் ஆகக்கூடிய மான்சூனில் சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபாலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் இந்த இடத்துல ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸையும் கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸ் ஐடிசி செட்டு ட்ரேட் வின்ஸு சப்டிராபிக்கல் ஹை பிரெஷர் பெல்ட்டு வெஸ்டர்லிஜெட் ஸ்ட்ரீம்னா கிளைமேட்டாலஜி வெஸ்டர்ன் காட்ஸு ஹிமாலயாஸு ஈஸ்டர்ன் காட்ஸு சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸு இது எல்லாமே ஜியோமார்பாலஜி இது ரெண்டோட காம்பினேஷனில் தான் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு இருக்கும் ஓகேவா இப்படி இருக்கக்கூடியது தான் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூனு சொல்கிறோம் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனே நமக்கு என்ன ஆகும் நார்த் ஈஸ்ட் மான்சூன்ன்றது என்ன அது அது ரெட்ரீட் ஆகிறது தான் நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன்னு சொல்கிறோம் அப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூனுன்றப்ப என்ன ஆகும் அகெயின் எல்லாமே டைரக்ஷன் மாறும்

ஹிமாலயாஸ்க்கு கீழே வந்துருச்சுன்னா இங்கேருந்து சப்டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டோ அல்லது சப்டிராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீமோ சப்டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து ஈக்வட்டோரை நோக்கி போகிறது தானே ட்ரேட் வின்ஸு நார்த்து ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸு ஓகேவா இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸோட ஒரு பிரான்ச்சு தான் நார்த் ஈஸ்ட் மான்சூனா நமக்கு வரும் நார்த் ஈஸ்ட் மான்சூனா வரும் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனா தான் நம்ம ரெட்ரீட்டிங் மான்சூன் அல்லது ரிவர்சல் மான்சூன் நம்ம சொல்லுவோம் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ போன விண்டு எல்லாமே இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர போகும்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் என்னது ஓஷன் டு லேண்ட் போகக்கூடிய விண்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூன் என்னது லேண்ட் டு ஓஷன் போகக்கூடிய விண்ட்ஸ் அதனால நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல மெஜாரிட்டி ஆஃப் தி இந்தியன் ரீஜன்ஸ்ல ரெயின்ஃபால் வராது எக்ஸப்ட் தமிழ்நாடு கோரமண்டல் கோஸ்ட் ரீஜன்ஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ மெஜாரிட்டி ஆஃப் தி இந்தியா ரெயின்ஃபால் வரும் எக்ஸப்ட் தமிழ்நாடு அதை தானே அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க தமிழ்நாடுல சவுத் வெஸ்ட் மான்சூனோட நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் வர்றதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிருந்தாங்க ரைட்டாக ஏன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போ நமக்கு ரெயின்ஃபால் வருதுன்னா இப்படி வரக்கூடிய இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் மீன்ஸ் இருக்குதுல்ல இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் மீன்ஸ் தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் மீன்ஸு இது என்ன பண்ணும் ஓஷனில் ட்ராவல் ஆகுறதுனால மாயிஸ்டரை கேரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாயிஸ்டர் என்ன பண்ணோம்னா ஐடி சீசனோட பொசிஷன் இருக்குல்ல அக்டோபர் அப்போ இப்படி இருக்கும்

தெற்கு அந்தமான் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது புயலாக உருவானது உருவான புயல் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை நோக்கி நகர்ந்த புயலானது ஆந்திராவில் அல்லது ஒரிசாவில் கரை ஒதுங்கியது இதை தானே நம்ம ரெகுலரா கேட்போம் ஏன் இங்கே ஆரம்பிக்கிற சைக்ளோன் டுவோர்ட்ஸ் தமிழ்நாடு நோக்கி வர 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 நார்த் வேர்ட் ரைட் வேர்ட் ஷிஃப்ட் எடுக்கிறதுனா அகைன் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் தான் ஏன்னா சைக்ளோனும் ஒரு மூவிங் விண்டு தானே அப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போ கோரமண்டல் கோஸ்ட் ரீஜன்ஸ்ல நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் ரெயின்ஃபால் கிடைக்கும் சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அதே சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபாலும் நமக்கு கிடைக்கும் ரைட்டா இந்த சமயத்துல இந்த இந்தியாவுடைய பஞ்சாப் ஹரியானா பிளைன் ரீஜன்ஸ்ல பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ்ல மெடிடரேனியன் சீல இருந்து கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய பஞ்சாப் ஹரியானா பிளைன் ரீஜன்ஸ்லயும் நவம்பர் டைம்ல ரெயின் கொடுக்கும் அதுதான் என்ன சொல்லுவாங்க வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் இது என்ன பண்ணோம்னா இங்க இருக்கக்கூடிய ராபி கிராப் கல்டிவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்படி சவுத் வெஸ்ட் மான்சூனும் நார்த் ஈஸ்ட் மான்சூனையும் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால ஏன்னா மான்சூன் பேஸ்டாக தான் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் இந்தியாவில் இருக்குது இந்தியா வந்து ஒரு டிராபிக்கல் கண்ட்ரின்றதுனால ஈக்கட்டோரியல் கண்ட்ரி கிடையாது ஓகேவா ஸோ அப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூனையும் சவுத் ஈஸ்ட் மான்சூனையும் ஓரளவுக்கு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதை அடிப்படையை வச்சு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஜியோமார்பாலஜி இந்தியா பிசியோகிராஃபிக் டிவிஷனும் இந்தியாவுடைய கிளைம இந்தியாவுடைய லொக்கேஷனும் அதோடு அசோசியேட் இருக்கக்கூடிய கிளைமேட்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸும் தான் இந்தியாவுடைய ரெயின்ஃபால் பேட்டர்னை டிட்டர்மைன் பண்ணுது அப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி வெஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் மூலியமாக நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் மூலிமா இருக்கிறதே ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவிங் ரீஜன்ஸாக இருக்கும் அதுக்கு அடுத்தது இங்கே வரக்கூடிய பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சை தான் நமக்கு டிராபிக்கல் ஈஸ்டர்ன் ரீஜன் ஸ்ட்ரீம் ஸ்டோர்ஸ் இந்தியாவை நோக்கி திருப்பி விட்டுச்சா இந்த ரீஜன் அடு செகண்ட் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவிங் ரீஜன்ஸாக இருக்கும் இந்த லீவர்ட் சைடில் இருக்குல்ல இந்த லீவர்ட் சைடில் இருந்தும் கோஸ்டலை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய டெக்கன் பிளாட்டியூ ரீஜன் டெக்கன் ட்ராப் ரீஜன்ஸ் வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவிங் ரீஜன்ஸாக தான் இருக்கும் அதான் அந்த மாரத்வாடா மாதிரியான பகுதிகள் ஓகேவா தென் வந்து இங்கே ஹிமாலயாஸுக்குனுடைய சதன் ரீஜன்ஸில் தான் ரெயின் ஃபால் இருக்கும் அதே மாதிரி ரெயின் ஃபால் கொண்டு வரக்கூடிய வின்ஸ் எல்லாமே ஈஸ்ட் டு வெஸ்ட்டு ஃப்ளோவாகிறதுனால ஈஸ்டர்ன் சைட்லேருந்து வெஸ்டர்ன் சைடு போக 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 ரெயின் ஃபாலோட பேட் ரெயின் ஃபாலோட டிஸ்ட்ரிபியூஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஃபைனலி இந்த ரீஜன்ஸில் நமக்கு டெசர்ட்டிஃபைட் கண்டிஷன்ஸாக இருக்கும் ஸோ ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் அது என்னென்னலாம் எதெதெல்லாம் அடிப்படையாக வச்சு ஃபார்மாக இருக்கின்ற ஜியோமார்காலஜிக்கல் நாலேஜ் நமக்கு தெரியணும் அந்த ஜியோமார்ஃபாலஜிக்கல் நாலேஜை வச்சுருக்கக்கூடிய ஃபிசோகிராஃபிக் டிவிஷன் கிளைமேட்டோடையும் கிளைமேட்டோடைய ஃபேக்டர்ஸோடையும் எப்படி இன்டர் கனெக்ட் ஆகிறதுனால நம்மளுடைய மான்சூன் டிட்டர்மைன் பண்ணப்படுது அந்த மான்சூனை அடிப்படையாக வச்சு இந்தியாவில் எப்படி ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படியே இந்த ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரிலேட்டடாக தான் நேச்சுரல் வெஜிடேஷனும் இருக்கும் ஏன்னா இது எதுவுமே மேன்மேட் மேன் டிசைடட் கிடையாது கிடையாது நம்ம டிட்டர்மின் பண்ணுறது அதிகமான நேச்சுரலாக இருக்கோ அந்த யூ கேன் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஈஸ்டர்ன் ரீஜியன் கோஸ்டல் ரீஜியன்ஸ் எங்கெங்கெல்லாம் மாடரேட்டான இருக்கும் இலையுதிர் காடுகள் ஓகேவா மழையே அடிப்படையாக இல்லாமல் மவுண்டெயின் ஹைட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக போகும்போது அங்க இருக்கக்கூடிய மாய்ச்சர் பேஸ்டா ஒரு வெஜிடேஷன் இருக்கா தான் மவுண்டெயின் வெஜிடேஷன் சொல்லுவாங்க அது ஹிமாலயன் வெஜிடேஷன்ஸ் நம்ம சொல்லலாம் ஓகேவா இது இல்லாம ரெயின்ஃபால தாண்டி கோஸ்டல் ரீஜன்ஸ்ல கோஸ்டல் ரீஜன்ஸ்ல பிராக்கிஷ் வாட்டர்ஸோட அடிப்படையை வச்சு ஒரு டைப் ஆஃப் வெஜிடேஷன் இருக்கும் அதான் மேங்க்ரூவ் வெஜிடேஷன் நம்ம சொல்லுவோம் ஓகேவா மேங்க்ரூவ் வெஜிடேஷன்ஸ் ஓகேவா இதெல்லாம் இல்லாமல் ட்ரையராக இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் இருக்காத தானி வெஜிடேஷன்ஸ் தானி கேக்டஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தானி வெஜிடேஷன் ஸோ மான்சூன் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையாக இருக்கக்கூடிய நேச்சுரல் வெஜிடேஷன் சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இந்த நேச்சுரல் வெஜிடேஷன்ஸு தான் டிட்டர்மைன்ஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் வேரியஸ் நேஷ்னல் பார்க்ஸு வைல்ட் லைஃப் சேங்குரிஸ்ஸு அதுக்குள்ளார என்னென்ன அனிமல் ஸ்பீசிஸ் இருக்கணுன்றதுலாம் டிசைட் பண்ணுறது ஓகேவா ஸோ இதுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்டர் கனெக்ஷன்ஸு அக்ராஸ் நீங்க புரிஞ்சுக்கணும் என்விரான்மெண்ட் அண்ட் டீக்கியாலஜியோட சேர்த்து ஓகேவா அப்போ இந்த பேஸை வச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன பார்ப்போம்னா இந்தியன் சாயில்ஸ் இதுவும் கிட்டத்தட்ட ஜியோ ஃபேக்டர்ஸ் உடைய டிட்டர்மினாக வந்தது தான் சாயில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனால் அதை கிளைமேட்டாலஜிக்கல் ஃபேக்டர்ஸும் அஃபெக்ட் பண்ணும் இப்போ இந்தியாவுடைய சாயில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் மேஜராக இருக்கிறது அழுவியல் சாயில்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா கிரேட் பிளைன் ரீஜியன்ஸ் இண்டோ கேஞ்சிக் அண்ட் பிரம்மபுத்ரா மூணு முக்கியமான ரீஜியன்ஸும் அதே சமயத்தில் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜியன்ஸும் இது எல்லாமே ரிவர்ஸ்னால எரோட் பண்ணி கொண்டு வரக்கூடிய மெட்டீரியல்ஸு டெபாசிட் ஆகி அது மூலியமா ஃபார்ம் ஆனது தான் பிளைன் ரீஜன்ஸ் சொல்லுவோம் அந்த பிளைன் ரீஜன்ஸ்ல இருக்கிறது தான் அலுவியல் சாயில்ஸ் இந்த அலுவியல் ஆயில்ஸு காம்பினேஷன் ஆஃப் எரோட் பண்ணதுனால நிறைய ரிச் மினரல் கண்டா இருக்கும் அதுதான் இருக்கைலானு சொல்லுவோம் இந்த ஃபர்டைலான சாயில்ஸ் தான் நிறைய மேஜரான கிராப்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே இந்த ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரீஜன் பிளாக் சாயில் ரீஜன் சொல்கிறோம் பிளாக் சாயில் ரீஜன்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் டெக்கன் பிளாட்டியோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டைப் ஆஃப் டெக்கன் பிளாட்டியோ பிளவுப்பட்டதுனால உள்ள இருக்கக்கூடிய மோல்டன் மெக்மேட்டிக் மெட்டீரியல் வெளியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகி ஒரு பீடபூமியாக கிரியேட் ஆனது டெக்கன் பிளாட்டியோ அந்த டெக்கன் பிளாட்டியோ யூ கேன் ஃபைண்ட் பிளாக் சாயில் ஆர் ரீகர் சாயில்னு சொல்லுவோம் பிளாக் சாயில் ஆர் ரீகர் சாயில் இந்த பிளாக் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபர்டைல் நெக்ஸ்ட் டு அழுவியல் சாயில்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் ஏன்னா கீழேருந்து இருந்து வர்றதுனால ஓகேவா ஸோ இதில் இன்னொரு ஒரு ஃபேக்டர் என்னென்னா இந்த பிளாக் சாயில்ஸ் வந்து ஒரு கிளேயி நேச்சராக இருக்கும் கிளேயி நேச்சராக இருக்கிறதுனால ட்ரையர் சீசன்ஸில் கிராக்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும் க்ராக்ஸ் ஃபார்ம் ஆக போகும்போது ட்ரையர் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சம்மர் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே மான்சூன் சீசன் ஃபார்ம் ஆகும் அப்போ அந்த கிராக்ஸ்ல இருக்கக்கூடிய கேப்ஸ் எல்லாத்துலேயும் மான்சூன் ரெயின்ஃபால் வர போகும்போது வாட்டர் வந்து டீப்பராக போய் பெனிட்ரேட் ஆயிருக்கும் டீப்பராக போய் பெனிட்ரேட் ஆகிற காரணத்தினால தான் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் மாய்ச்சர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய சாயில பிளாக் சாயில சொல்லுவாங்க அப்ப இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ் சாயில் ஓகேவா இந்த பிளாக் சாயில் அடுத்தது இந்த டெக்கன் அதர் சைடு ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய எல்லாமே ரெட் அண்ட் எல்லோ சாயில்ஸ்னால ஃபார்ம் ஆகிருக்கும் இது மோஸ்ட்லி அன்டிஸ்டர்ப்டு ஸ்டேபிள் லேண்ட்ஃபார்மாக இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் அப்போ ஸ்டேபிள் லேண்ட்ஃபார்மாக இருக்குன்னா அது டெக்டானிக்கலி அன்டிஸ்டர்ப்டாக இருக்கும் பிளேட்னா ப்ளேட்டோட மூவ்மெண்ட்னாலே பிளேட்டோட கம்ப்ரெஷன் பெருசாக பாதிச்சிருக்காது ஆனால் அங்க அதனோட அவுட்ரு சர்ஃபேஸ்ல வெதர் அண்ட் கிளைமேட் ஃபேக்டர்ஸ் பல ஆயிரம் பல நூறு வருஷங்களா இருக்கிறதுனால அஃபெக்ட் இருக்குமா அப்ப வெதரிங் வெதரிங் அப்படின்ற அந்த கான்செப்டினால டாப்ல இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல என்ன நடந்துருக்கும் வெதரிங்கோட ரீசன்ஸ்னால ரெட் சாயில்ஸும் எல்லோ சாயில்ஸும் ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகேவா இந்த ரெட் சாயில்ஸ் அண்ட் எல்லோ சாயில்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் பெனின்சுலர் இந்தியாவில் மேஜராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் இந்த

டாப் சாயில் மேஜராக எரோட் பண்ணப்பட்டு லீச்சிங் அவே ஆஃப் தி டாப் சாயிலோட ரிசல்டண்ட்டாக இருக்கக்கூடிய சாயில்ஸ் தான் லேட்ரைட் சாயில்ஸ்னு சொல்லுவோம் லேட்ரைட் சாயில்ஸ் பாத்தீங்கன்னா இங்கே நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்லேயும் வெஸ்டர்ன் கார்ட்ஸ்லேயும் அதிகமாக இருக்கும் அப்போ இப்படி தான் இந்தியாவுடைய மேஜரான சாயில்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் இந்த சாயிலும் இந்த சாயில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் என்ன மாதிரியான ரெயின்ஃபால் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அதோடு சேர்த்து

இந்த கலெக்டிவான மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன்ஸ் அதாவது கிரேட் ப்ளைன் இருக்கக்கூடிய ரீஜியன்ஸில் என்னென்ன கிராப்ஸ்லாம் விளைய வைக்கிறதுக்கு சூட்டபுளான அலுவியல் சாயில் கண்டிஷன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா ரைஸ் இந்த இந்த கோடு போட்டுறது எல்லாமே ரைஸ் நல்லா விளையக்கூடிய ரீஜன்ஸ் எஸ்பெஷலி இந்த கிரேட் பிளெயின் ரீஜன்ஸில் வெஸ்டர்ன் ரீஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேனுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஈஸ்டர்ன் சைடும் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் ரீஜன்ஸும் பிரம்மபுத்திரா பிளைன் ரீஜன்ஸும் ரைஸ் கல்டிவேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ வீட்டு ரைஸ் சுகர் கேனு இது எல்லாமே கிரேட் பிளைன் ரீஜன்ஸில் ரொம்ப ஃபர்டைலாக வளரக்கூடிய கிராப்ஸ் இந்த ரீஜன் பிளாக் சாயில் இருக்கக்கூடிய ரீஜன் காட்டனுக்கும் ஜோவாருக்கும் ரொம்ப ஃபேமஸான ரீஜியன்ஸ் ஓகேவா ரொம்ப ட்ரையராக இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ரீஜன்ஸ் ட்ரைலேண்ட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரிகேஷன் வாட்டரும் இல்லாமல் ரெயின்ஃபால் டிபெண்டாகவும் இல்லாமல் ட்ரைலேண்ட்லேயுமே நல்லா வளரக்கூடிய கிராப்ஸ் இருக்கும் அந்த மாதிரியான கிராப்ஸ் மட்டும்தான் இந்த ரீஜன்ஸ் பாஜ்ரா ஜோவார் ராகி இந்த மாதிரி மில்லட்ஸ் ஓகேவா மில்லட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ட்ரைலேண்ட் கிராப்ஸாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த மிடில் ரீஜன்ஸ் ஓகேவா சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸும் கிரேட் பிளேன்ஸும் அசோசியேட் ஆகக்கூடிய ரீஜன்ஸில் பல்சஸும் ஆயில் சீட்ஸும் நல்லா வளையும் ஓகேவா பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் நல்லா வளையும் ஸோ இந்த மாதிரி மேஜரான ஒவ்வொரு உங்களுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராப்பும் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் மேஜராக இருக்குன்னு தனித்தனி மேப்பாக இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி கிராப்ஸ் கண்டிஷன்ஸும் இருக்கும் அதே மாதிரி இந்த ரெட் அண்ட் எல்லோ சாயில்ஸ்ல வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி நமக்கு இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா ஈவன் ரைஸ் விளைய வைக்கலாம் அது இல்லாதப்போ ட்ரைலேண்ட் கிராப்ஸ் மில்லட்ஸ் மில்லட்ஸ் தான் அதனுடைய மேஜரான கிராப்ஸா இருக்கும் ரைட்டா இதை தாண்டி நமக்கு மவுண்டெய்னஸ் ரீஜன்ஸ்ல கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல லேட்ரைட் சாயில்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல டீ காஃபி ரப்பர்ஸ் இந்த மாதிரியான கமர்ஷியல் பிளான்டேஷன் கிராப்ஸையும் அப்படியே ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்கிட்டே வாங்க ஓகேவா இந்தியன் பிசியோகிராபிக் டிவிஷன் அதை அடிப்படையாக வச்சு அதுக்கும் கிளைமேட்டுக்கும் காம்பினேஷனோட இருக்கக்கூடிய மான்சூன் மான்சூன் அடிப்படையாக இருக்கக்கூடிய ரெயின்ஃபால் ரெயின்ஃபாலை தாண்டி இருக்கக்கூடிய இரிகேஷன் இரிகேஷனும் ரெயின்ஃபாலோட காம்பினேஷன் இருக்கக்கூடிய சாயில் டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாம் சேர்ந்து தான் என்ன மாதிரியான கிராப்ஸ் இந்தியாவில் வளருது விளையுதுன்றத டிசைட் பண்ணுது மேஜர் டிட்டர்மினஸ் ஆஃப் கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் இன் இந்தியா ஒரு ஃபிஃப்டீன் மார்க்ல கேட்டிருந்தாங்களா அதனுடைய ஒரு ஹோலிஸ்டிக் ஐடியாவை தான் நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோம் இது மட்டும் இது வரும் நம்ம இப்போ பேசுனது வெறும் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸை தாண்டி எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் சோஷியல் ஃபேக்டர்ஸ் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுவும் டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் போகும்போது இந்த இடத்துல கிரீன் ரெவல்யூஷன் ஹைஇல்டு வெரைட்டி சீட்ஸ் பயோ டெக்னாலஜி இப்போ காட்டன் பார்த்தீங்கன்னா வெறும் பிளாக் சாயில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸை தாண்டி இந்தியா ஃபுல்லாக டீசென்ட்ரலைஸ் ஆகி டெவலப் ஆகிருக்கு அதுக்கு ரொம்ப முக்கியமான பீடி காட்டன் பயோடெக்னாலஜி மூலயமா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய பீடி காட்டன்ன்றது வெறும் காட்டன் சாயிலையும் தாண்டி மற்ற எல்லா இடத்துலையுமே வளர்கிறதுக்கான பொட்டென்ஷியல் அதுக்கு இருக்கிறதுனால டெக்னாலஜி பயோடெக்னாலஜி இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் காட்டன் ஆல் அரவுண்ட் இந்தியா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஓவராலாக நமக்கு அக்ரிகல்ச்சுரல் பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த கேள்வி கேட்டிருந்தாங்களா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆக்ரோ கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் அப்படின்றது ரீஜன்ஸ் பிரிச்சிருக்காங்க இதுலயே பேர்லயே உங்களுக்கு தெரியும் ஆக்ரோ கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் அப்படின்னா அக்ரிகல்ச்சுரலுக்கு கிளைமேட்டை மட்டும் மேஜரான ஃபேக்டர்ஸா கிளைமேட்ன்றபோது டெம்பரேச்சர் ரெயின்ஃபால் ப்ரெஷர் ஹியூமிடிட்டி இந்த மாதிரியான வெறும் கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸை மேஜராக அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு ரீஜன்ஸையும் பிரிச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு ரீஜியன்ஸை பிரிச்சிருக்காங்க இதுதான் ஆக்ரோ கிளைமேட்டிக் ரீஜன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதை காட்டிலும் இதற்குள்ளார இருக்கக்கூடிய சப்டிவிஷன் தான் ஆக்ரோ ஈக்கலாஜிக்கல் ரீஜியன்ஸ்ன்றது அப்போ சப்டிவிஷன்னா அதுக்குள்ளார அங்க இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம் மைக்ரோ லெவல்ல இன்னும் ஃபர்தரா அது என்ன மாதிரியான டெம்பரேச்சர் அதை ரிசீவ் பண்ணும் எந்த மாதிரியான ரெயின்ஃபால் அதை ரிசீவ் பண்ணோம் எந்த மாதிரியான கண்டிஷன் அங்கே பெட்டரான கிராப் ப்ரொடக்டிவிட்டிக்கு சூட்டபுளா இருக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப்டிவிஷன் தான் ஆக்ரோ ஈக்கலாஜிக்கல் ரீஜியன்ஸ் இப்போ இங்கே பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் மவுண்டெயின் ரீஜன் ஒரே ஆக்ரோ கிளைமேட்டிக் ரீஜன் தான் இருக்கு ஆனா அதுக்குள்ளார வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் வெஸ்டர்ன் சப் ஹிமாலயாஸ் அப்படின்னு டிவிஷன்ஸ் இருக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஹில் ரீஜன் ஒன்னே தான் இருக்கு அதுக்குள்ளார ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இந்த ஹிமாலயாஸ்ன்றது மவுண்டைனஸ் ரீஜன்ஸ் அசாம்ன்றது பிளைன் ரீஜன் நார்த் ஈஸ்டர் ஹில்லி ரீஜன்ஸ் இப்படி மூணு சப் டிவிஷன்ஸ் இருக்கு இந்த மூணு சப் சப்டிவிஷன்ஸ்லயும் அங்கங்க லோக்கலைஸ்டு ஈக்கலாஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ் வேரி ஆகும் ஹைட் வேரி ஆகும் ரெயின்ஃபால் பேட்டர்ன் வேரி ஆகும் சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வேரி ஆகும் அப்ப அந்த சப்டிவிஷன்ஸ்குள்ளார

நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ எகெய்ன் இந்த இடத்துலையும் ஜியோமார்ஃபாலஜிக்கல் ஈக்கலாஜிக்கல் என்விரான்மெண்டல் கிளைமேட்டாலஜிக்கல் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் ஈகோசிஸ்டத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் ஈக்கலாஜிக்கல் டிட்டர்மினட் ஃபேக்டராக எதை வச்சு எந்த கிராப்பை விளைய வச்சோம்னா அங்கே மோஸ்ட் ப்ரொடக்டிவாக இருக்கும்ண்டு நம்ம சப்டிவைட் பண்ணி பண்ணி பார்க்க போகும்போது கிளியராக தெரிய வரும் இது பதினஞ்சு இருக்குதுன்னா இது கிட்டத்தட்ட இருபது ரீஜியன்ஸாக பிரிச்சுருக்காங்க ஆக்ரோ ஈக்கலாஜிக்கல் ஜோன்ஸ் அப்போ ஆல்வேஸ் ஆக்ரோ ஈக்கலாஜிக்கல் ஜோன்ஸ் இஸ் பெட்டர் தன் ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸாக இருக்கும் அதுதான் கேட்டிருந்தாங்க அப்போ அக்ரிகல்ச்சராக அக்ரிகல்ச்சருன்ற டாப்பிக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் வந்து இன்டர்லேட் பண்ணி நம்ம கம்பைண்ட பாக்கணும்ன்றத புரிஞ்சுக்கணும் எகைன் அண்ட் அகைன் நான் ஏன் திரும்ப திரும்ப இதை ரைட் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா ஆன்சர் எழுத போகும்போது இந்த இந்த கோர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு ஒரு பெட்டரான கான்செப்டுவல் ஆன்சரை எழுத முடியும் ஓகேவா தென் அடுத்தது இந்த சைடு அக்ரிகல்ச்சரை தாண்டி வரப்போகும்போது மினரல் ரிசோர்சஸ் அப்ப மினரல் ரிசோர்சஸ் அகைன் இங்கே தான் ஜியோமார்பலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் டிட்டர்ன் பண்ணும் ஓகேவா ஸோ மோஸ்ட்லி பெனின்சுலர் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் நார்த் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே கிரேட் பிளைன் ரீஜியன்ஸ் ஓகேவா கிரேட் ரீஜன்ஸ்னா அங்க புதுசா ஒரு பிளைன்ஸ் ஃபார்மாக இருக்கும் த்ரூ ரிவர் டெபாசிட்ஸ்னால அப்ப இது எல்லாமே மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் டிபென்டன்டா இருக்கும் ஆனால் பெனின்சுலார் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரிஜினலாக இருக்கக்கூடிய லேண்ட் அந்த லேண்ட்ஃபார்ம்லேயே பிளேட் டெக்டானிக்ஸ் மூலியமாகவும் வெதரிங் மூலியமாகவும் செடிமெண்டேஷன் மூலியமாகவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இக்னியஸ் ராக்கோ அல்லது மெட்டமார்ப் ராக்ஸோ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மினரல் காம்போசிஷனை டிசைட் இந்தியா ரிச் மினரல்ஸ் ஓகேவா அயனோர் பாக்ஸைட் மேங்கனீஸ் இந்த மாதிரி அழு இந்த மாதிரி எல்லா விதமான மினரல்ஸும் பெனின்சுலர் அது எஸ்பெஷலி இந்த பெல்ட் ஈஸ்டர்ன் இந்தியன் பெல்ட் அதுக்கப்புறம் இந்த கர்நாடகா தமிழ்நாடு பெல்ட் ரீஜன்ஸ்ல மினரல் அதிகமா இருக்கும் இந்த மினரல் டெபாசிட்ஸ் ஒரு பக்கம் எப்படி மினரல் ரிசோர்சஸா இருக்கோ அதே மாதிரி எனர்ஜி ரிசோர்சஸ் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கும்

வதோதரா தென் இங்கே அஸ்ஸாம் ப்ளைன் ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹைட்ரோ கார்பன்ஸ் கேட்டிருந்தாங்களா என்னது கோல் பெட் மீத்தேன் நேச்சுரல் கேஸோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கும் அதை விட்டுட்டோம்னா நம்மளுடைய டர்ஷரி கோல் டெப்பாசிட்ஸுன்னு சொல்லக்கூடிய நெய்வேலி கோல் டெபாசிட்ஸ் காவேரி டெல்டா ரீஜன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைன் ஹைட்ரோ கார்பன்ஸோட ப்ரெசன்ஸ்ஸு ஸோ அப்போது கன்வென்ஷனல் எனர்ஜி உடைய டிஸ்ட்ரிபியூஷனும் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும் மினரல் ரிசோர்ஸஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஐடியாவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜியோக்ராஃபிக்கல் ரீசன்ஸை புரிஞ்சுக்கணும் இதை தாண்டி இன்றைக்கி அன்கன்வென்ஷனல் அண்ட் மாடர்ன் ரெனியூவபுள் எனர்ஜி ரிசோர்ஸஸும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ஏன்னா இதெல்லாம் நான் ரெனியூவபுள் ஒரு தடவை எடுத்துட்டோம்னா திரும்ப நம்மள டெப்ளீட் பண்ண முடியாது அதே மாதிரி இதெல்லாமே என்விரான்மெண்டலி பொல்யூஷனை கிரியேட் பண்ணக்கூடிய எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்போது இதில் இருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது தான் நியூ மாடர்ன் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நியூக்ளியர் பவர் பிளான்ஸுக்கு தேவைப்படக்கூடிய நியூக்ளியர் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அதில் ரெண்டு தான் முக்கியமானது என்னது யுரேனியம் அண்டு தோரியம் டெபாசிட்ஸ் யுரேனியம் உடைய டெபாசிட்ஸ் கொஞ்சம் வைடராக இருந்தாலும் மினிமம் லெவலில் தான் இருக்குது அதில் மேஜராக வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஜார்க்கண்ட் ரீஜன் சிங்பம் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய ஜடுகுடா மைன்ஸ் தான் மேஜரா யுரேனியம் டெபாசிட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ் அதை தாண்டி நமக்கு ஆந்திர பிரதேஷ் ரீஜன்ஸ்லயும் ஆரவள்ளி ரீஜன்ஸ்லயும் மைனர் லெவல்ல யுரேனியம் டெபாசிட்ஸ் இருக்கு பட் நம்ம இப்ப ஹெவியா ஃபோக்கஸ் பண்றது தோரியம் டெபாசிட்ஸ் தோரியம் டெபாசிட்ஸ் மேஜரா ஆந்திர பிரதேஷ் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸ்ல தான் இருக்கு அதுலயும் ஹை குவாலிட்டி தோரியம் டெபாசிட்ஸ் மேஜரா கேரளாவிலையும் தமிழ்நாடோடைய சதர்ன் மோஸ்ட் ரீஜர்ஸ்லையும் தான் இருக்குது தோரியம் டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்குது ஆனால் தோரியம் பேஸ்டு நியூக்ளியர் ப்ரொடக்ஷன்ஸ் நியூக்ளியர் எனர்ஜி ஜெனரேஷன்ஸ் இன்னும் நம்ம டெக்னாலஜிக்கலே எக்யூப் ஆகலாம் ஒன்ஸ் அது எக்யூப் ஆகிட்டோம்னா நியூக்ளியர் எனர்ஜியில் நம்ம இன்னொரு ஒரு மேஜரான மைல் ஸ்டோனை ரீச் பண்ணலாம் அப்போ எகெயின் இது எல்லாமே ரிசோர்ஸஸ் அகெயின் அண்ட் அகெயின் ரிசோர்சஸ் இந்த ரிசோர்ஸஸ் பற்ற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நமக்கு தெரியணும் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய நியூ ரெனிவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அதில் சோலார் எனர்ஜி அகெயின் கிளைமேட் அண்டு ஜியாக ரீஜன்ஸ் தான் டிசைட் பண்ணது எந்த ரீஜன்ஸ் எந்த மாதிரியான எனர்ஜிக்கு பொட்டன்ஷியலாக இருக்கணுன்றது ஓகேவா விண்ட் எனர்ஜி ரிசோர்ஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் மான்சூன் டிட்டர்மைன்ஸ் ஆஃப் ஷோர் வின்ஸ் ஆன் ஷோர் வின்ஸ் டிட்டர்மைன் விண்ட் ஜெனரேஷன் கெப்பாசிட்டிஸ் இது எல்லாமே பயோ எனர்ஜிஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீஜன்ஸ் ஸ்மால் ஹைட்ரோ இஸ் ரெனியூவபுள் எனர்ஜி சின்ன சின்ன லெவலில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஸோ மினரல் ரிசோர்ஸஸு எனர்ஜி ரிசோர்ஸஸ் எனர்ஜி ரிசோர்ஸஸில் கன்வென்ஷனலு அன்கன்வென்ஷ்னலு மாடர்ன் ரினியூவபுள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் இது எல்லாத்தையும் ஓவராலாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் ரீசன்ஸை புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் இந்தியாவில் இருக்கு அடுத்த லெவல் இந்தியாவுடைய மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் பார்த்தோம்னா இந்த எட்டு குர்கான் டெல்லி ரீஜியன் குஜராத் ரீஜியன் மும்பை புனே ரீஜியன் பெங்களூரு தமிழ்நாடு ரீஜியனு கொல்லம் கோட்டபுரம் திருவனந்தபுரம் ரீஜியன்ஸு விசாகப்பட்டினம் குண்டூர் ரீஜன் சோட்டநாக்பூர் ரீஜன் அதுக்குள்ளார ஹூக்ளி ரீஜியன்ஸ் இதெல்லாம் தான் மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸ் ஏன் இதெல்லாம் மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸாக டெவலப் ஆகிருக்குன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்த மேஜர் மினரல் ரிசோர்ஸஸ் ரைட் மேஜர் மினரல் ரிசோர்ஸஸ் மேஜர் மினரல் ரிசோர்ஸஸும் எனர்ஜி ரிசோர்சஸ் கன்வென்ஷனல் ஆஸ் வெல் அஸ்

டர் அதில் மேஜரான ரோல் செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் தான் பொறுத்து தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் பிரிச்சுருப்பாங்க அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் எல்லாமே பாக்கெட்ஸ் பாக்கெட்ஸாக இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்க போகும்போது இதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய அதர் ரீஜன்ஸும் டெவலப் ஆகுமா அந்த அதர் ரீஜன்ஸும் டெவலப் ஆகணும் ஒன்றுக்கு ஒன்றுக்கும் இன்டர் கனெக்ஷன்ஸ் அண்ட் இன்டர் கம்யூனிகேஷன்ஸ் அதிகமாக நடக்கும் அதை அடிப்படையாக வச்சு தான் இந்தியாவுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்ஒர்க்கே இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி தான்

ஓகேவா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸாக இருக்கட்டும் நேஷனல் மேனுஃபேக்சரிங் ஜோன்ஸாக இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஜோன்ஸ் இருக்கட்டும் இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாமே எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் அடிப்படையாக தான் இருக்கும் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் எல்லாமே என்ன பண்ணும் ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் அடிப்படையாக தான் இருக்கும் அப்போ இதை சுற்றி எல்லாமே எப்படி டெவலப் ஆகுதுன்றதை நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் ஓஷன்ஸ பொறுத்த வரைக்கும் ஓஷனோ கிராபிக்கல் நாலேஜ் ஒரு பக்கம் தெரியறத தாண்டி ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க இன்னும் கேள்விகள் பெருசா கேட்கல பட் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்தியன் ஓஷன் அண்ட் பே ஆப் பேங்க் அரேபியன் சி ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் அதுல முக்கியமானது இந்த சாகோஸ் லாக்தீவ் ரிட்ஜஸ் ரீயூனியன் ஹாட்ஸ்பாட் சுந்தார் ஜாவா ட்ரெஞ்ச் டயமென்சியா ட்ரெஞ்ச் அப்ப ட்ரெஞ்ச் அப்படின்னாலே என்னது ரெண்டு ஓஷானிக் பிளேட் கன்வர்ஜ் ஆகிறதோட ரிசல்டன்ட்டாக இருக்கும் ரிஜ் அப்படின்னாலும் என்னது ரெண்டு ஓஷானிக் பிளேட் டைவர்ஜ் ஹாட் ஹாட்ஸ்பாட்ன்றது என்னது ஹாட்ஸ்பாட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளேட் பவுண்டரிஸ் இல்லாமல் மோல்டன் மெக்னேட்டிக் ரீஜன்ஸ்லேருந்து டைரெக்டாகவே சர்ஃபேஸுக்கு வல்கானிக் கரப்ஷன்ஸ் நடந்து அது மூலியமாக கிரியேட் ஆகக்கூடிய ஐலாண்ட்ஸ் தான் ஹாட்ஸ்பாட் வல்கானிக் ஐலாண்ட்ஸ் அதுதான் ரீயூனியன் ஹாட்ஸ்பாட்ஸ் மால்டீவ்ஸ் மொரீஷியஸ் மாதிரியான தான் இருக்கிறது ஓகேவா சோ இது எல்லாமே ஒருவேளை கேள்விகள் கேட்டாங்கன்னா நீங்க அந்த பிளேட் பவுண்டரிஸ் படத்தோட வரைஞ்சி இந்த மேப்பா வரைஞ்சி அதனோட ரெப்ளிகேட் பண்ணணும் ஏன் இத பத்தி கேள்விகள் ஏன் இதை படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது எல்லாமே ரிசோர்சஸோட சம்பந்தப்பட்டது எங்கெங்கெல்லாம் அந்த வல்கானிக் கரப்ஷன்ஸ் வருதோ எங்கெங்கெல்லாம் அந்த ஃபார்ம் ஆகுதோ அங்க எல்லாமே கீழே இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மா வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கீழே இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மா வெளியில் வரதுனாலே இட்ஸ் ஏன்னா பெனின்சுலார் பிளாட்யூ அப்படின்றது ஏன் ரிச் இன் மினரல்ஸ்னு பார்த்தோம் அது டெக்டானிக்கலி ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் அதே மாதிரி டெக்டானிக்கலி ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ரீஜன்ஸ் அது கிரேட் பிளைன் ரீஜன்ஸ் எடுத்துட்டோம்னா அது ஜியோ மார்பாலஜிக்கல்லா எரோஷன் அண்ட் டெபாசிஷன் அடிப்படையா வச்சு ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்போ இங்கேருந்து வரக்கூடிய வல்கானிக் கரப்ஷன்ஸ் வல்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரிச் இன் மினரல்ஸாக இருக்கும் அப்படி இருக்கிற இந்த சென்ட்ரல் இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸ்ல தான் விக் பவுண்டு பாலி மெட்டாலிக் நூடியூல்ஸோட பிரசன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பாலி மெட்டாலிக் நூடியூல்ஸை மேஜராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டதை டீப் ஓஷன் மிஷன் மிஷன் சமுத்திர இதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல இது எல்லாமே இதோட அசோசியேட் ஆனது அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் இதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ இதுதான் மேஜரான தீம்ஸ் நம்ம பார்த்த வரைக்கும் இப்போ இந்த தீம்ஸ் நம்ம பார்த்ததில் நம்ம என்ன புரிஞ்சுருக்கோம் இந்தியன் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷனை அடிப்படையாக வச்சு அதுக்கும் கிளைமேட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அந்த கிளைமேட்டுடைய ரிலேஷன்ஷிப் அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் அக்ரிகல்ச்சர்லேருந்து டெர்ஷரியில இருந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் எப்படி இதை அடிப்படையாக வச்சு இருக்கு இது எப்படி மாடர்னாக டெவலப் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் பாப்புலேஷன் செட்டில்மெண்ட் அர்பனு ரூரல் டிவிஷன்ஸு ரைட்டா மைக்ரேஷன்ஸு டென்சிட்டி பாப்புலேஷன் டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷனு ஃபர்டிலிட்டி ரேட்டு இப்படின்னு அந்த பாப்புலேஷன் ஜாகிரபி அண்ட் செட்டில்மெண்ட் ஜாகிரபி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம பார்த்தோம்ல இந்த ஜாகிரபிக்கல் நாலேஜ் அடிப்படையாக இல்லாமல் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர் கனெக்ஷன்ஸ் ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம இந்த நாலேஜ் பார்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ஓகேவா அப்போ சிலபஸை பார்த்தோம் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் இருக்கக்கூடிய இன்டர் கனெக்ஷன்ஸ் பார்த்தோம் அந்த டாபிக்கை வச்சு நீங்க சோர்ஸ் மெட்டீரியலை எடுத்துக்கணும் சமச்சீர் கல்வி புக்ஸ்லேயே இருக்கு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து புக்ஸ்லேயே மெஜாரிட்டி ஆஃப் தி கண்டென்ட் இருக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த்து என்சிஆர்டி புக்ஸும் எடுத்துக்கோங்க ஓகேவா அதை தாண்டி சில ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேவா தென் அதை அதுதான் கோர் மெட்டீரியல்ஸ் அதோட சேர்த்து பி வைக்கு இப்ப நான் டாபிக் வைஸ் பிரிச்ச மாதிரி எடுத்து வச்சிக்கணும் டாபிக் வைஸ் பிரிச்ச மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டாபிக்லையும் எப்படி ஒரு டாபிக் இன்னொரு டாபிக்கும் அந்த சப்ஜெக்டோட நேச்சர் படியே இன்டர் கனெக்டடா இருக்கு எந்த பர்டிகுலர் கேள்வி கேட்டால் அது கூட இன்னொரு ஒரு டாபிக் எப்படி இன்டர் ரிலேட் பண்ணி பண்ணலாம் எழுதலான்றத படிக்கும் போதே நம்ம கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி படிச்சுக்கணும் அப்போ தீம் தீமாக எடுத்து நீங்க நோட்ஸ் மேக் பண்ண போகும்போது எந்த ஒரு நோட்ஸ்லையுமே மேப் கண்டிப்பாக இருக்கணும் மேப்பை வரைஞ்சி 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 ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்தியா மேப்பையும் வரையணும் தமிழ்நாடு மேப்பையும் வரையணும் டு சம் எக்ஸ்டென்ட் வேர்ல்டு மேப்பையும் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எந்த டாப்பிக்கை பேசுறதா இருந்தாலும் அது எங்கேயாவது வேர்ல்டில் இருக்க ஒரு இடமா இருக்கும் இந்தியாவில் இருக்க இடமா இருக்கோ அல்லது தமிழ்நாட்டில் ஒரு இடமா இருக்கும் அப்போ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு மேப்பை யூஸ் பண்ணணும் ஆன்சர்ல மேப்பை யூஸ் பண்ணுறதுக்கு நோட்ஸ்லேயே மேப்பை வரைஞ்சி அதை போட்டு வச்சுக்கணும் இந்தியன் சாயிலுக்கு தனியாக ஒரு மேப்பு கிராப்ஸுக்கு தனியாக ஒரு மேப்பு ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ்க்கு தனியாக ஒரு மேப்னு கையில் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்போ அது கூடயே சப்காம்பனன்ஸாக கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ளோ சார்ட் மாதிரியோ அல்லது மைண்ட் மேப் மாதிரியோ போட்டு வச்சுக்கணும் அந்த நோட்ஸ் தான் நாளைக்கு கேள்வியாக வர போகும்போது ஈஸியாக இன்டர்லேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன் இன்டர்லேட் பண்ணணும் எப்படி இன்டர்லேட் பண்ணுன்றதை நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணோம் ஓகேவா அப்போ நோட்ஸ் மேக்கிங் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நோட்ஸ் தான் நாளைக்கு ஒரு கேள்வியை பார்க்க போகும்போது அதனோட ரிலேட் பண்ணி எதெல்லாம் எடுத்து எழுதலான்றதுக்கு உங்களுக்கு பிக்சர் மெமரியாக வரும் ஓகேவா ஸோ இது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாக்ராபிக்கல் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும் எந்த டாபிக் எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாகிரபிக்கல் ப்ராசஸ் அது ஜியோமார்பாலஜிக்கல் ப்ராசஸாக இருந்தாலும் சரி கிளைமேட்டாலஜிக்கல் ப்ராசஸாக இருந்தாலும் சரி ஓஷனோகிராஃபிக்கல் ப்ராசஸாக இருந்தாலும் சரி அந்த ப்ராசஸ் அடிப்படையாக வச்சு இந்த இடத்துல இது இப்படி இயங்கிட்டு இருக்கு இது இப்படி இயங்கிறதுனால இதை பேஸ் பண்ணி பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட்டு இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை இந்த இடத்துல பண்ணுறாங்க அதை பொறுத்து அவங்களுடைய சோஷியல் டிவிஷன்ஸும் மாறுது ட்ரைபல்ஸா அர்பனா ரூரலா அப்படின்றது இது எல்லாமே இன்டர் கனெக்டட் டு ஈச் அது அப்படி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா சப்ஜெக்ட் ஒரு ஹோல்டோடு உங்கள் கையில் இருக்கும் எந்த கேள்வி கொடுத்தாலும் உங்களால் ப்ராடராக வைடராக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இதுதான் இந்த செஷனுடைய முக்கியமான பர்பஸ் ஸோ சிலபஸ்ஸு பிவைக்கியூ பிஒக் பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ல எப்படி கேட்குறாங்க என்ன கீவேர்டு அது எப்படி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கரு என்னன்னு பார்த்தோம் அந்த கருவுக்கு ரிலேட்டடாக கண்டென்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோம் அந்த கண்டென்ட்டுக்கான சோர்ஸு அந்த இருந்து என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸை நம்ம நோட்ஸ் மேக் பண்ணி வைக்கணும் நோட்ஸ் மேக் பண்ண போகும்போது எதெல்லாம் நம்ம டாபிக் வைஸ் பிரித்து வைக்கணும் பிரித்து வச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளார் எப்படி எப்படிலாம் இன்டர் ரிலேட் பண்ணி படிக்கணும் அப்படின்றத பார்த்துருந்தோம் இது எல்லாமே எங்கே ஃபைனலாக இது எல்லாமே ஆன்சராக ரெப்ரசென்ட் ஆனால் தான் அதுக்கு மதிப்பு இருக்கு இல்லைன்னா அது ப்ரிப்பரேஷனோட நின்றுடும் அப்போ ஆன்சராக ரெப்ரசன்ட் பண்ண போகும்போது அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் கொஷின்ஸ் எடுத்து நம்ம அதை பார்ப்போம் ஓகேவா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே இப்போ ஆன்சர் ரைட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக் விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே ப்ரிப்பரேஷன் ஓரியன்டாக நம்ம பார்த்துட்டோம் ஃபைனலாக எக்ஸாம் சென்ட்ரிக்காக பார்க்க போகும்போது எல்லாமே டைம் அண்ட் வேர்ட் சென்ட்ரிக் ஓகேவா என்ன சொல்றாங்க ஒரு பேப்பர் நமக்கு எவ்வளோ இரநூத்தம்பது மார்க்குக்கா ஒரு ஒரு பேப்பரும் இருக்கு எவ்வளோ த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்னா ஒன் எயிட்டி மினிட்ஸ் நமக்கு அழைக்க என்ன பேட்டர்ல கேட்கறாங்க டென் மார்க்கர் அல்லது மார்க்கர்ல கேக்குறாங்க

இது ஒன் நாட் ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துப்பீங்க ரெண்டும் சேர்த்துட்டா ஒன் எயிட்டி மினிட்ஸ் டேலி ஆகிடும் பட் நான் என்ன சொல்கிறேன்னா ஒன் எயிட்டி மினிட்ஸையும் நம்ம கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு எப்பயுமே பிளான் பண்ணக்கூடாது ஒரு டென் மினிட்ஸ் பஃபர் வச்சுக்கணும் அப்போ டென் மினிட்ஸ் பஃபர்னா ஏன்னா ஒரு கேள்வியில் முன்னே வரலாம் ஒரு கேள்வியில் பின்னே வரலாம் சில டைம் பேப்பர் நமக்கு லேட்டாக கொடுக்கலாம் சீக்கிரம் வாங்கலாம் அதனால் எப்பயுமே ஒரு பத்து நிமிஷம் பஃபராக வச்சுக்கோங்க பஃபராக வச்சுக்கணும் அது எப்படி ஒரு ஒரு கொஷின்லேயும் நமக்கு வேரி ஆகும்னா இப்போ ஒவ்வொரு கொஷின்லேயும் நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டென் மார்க்கருக்கு செவன் மினிட்ஸில் எழுதுங்க ஃபிஃப்டீன் மார்க்கருக்கு டென் மினிட்ஸில் எழுதி பழகுங்க அப்போ ஒவ்வொரு கொஷின்லேருந்து சேவ் ஆகுற அந்த அரை நிமிஷம்தான் மொத்தம் இருபது கொஷினுக்கு அரை நிமிஷம்லாம் பத்து நிமிஷம் நமக்கு சேவ் ஆகுங்க இந்த பத்து நிமிஷம் சேவ் ஆகுதுன்னா ஓ சில கொஷின் நம்ம அரை நிமிஷத்தில் முடிக்கலாம் சில கொஷின் நமக்கு எட்டு நிமிஷம் ஆகலாம் அந்த வேரியேஷன் நான் சொல்கிறது ஆவரேஜ் வேல்யூ பத்து நிமிஷத்துக்கு பஃபர் வச்சிங்கன்னா தான் எப்பயுமே ஒரு சேஃபாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியாச்சும் முடிக்க முடியும் இது டைம் மேனேஜ்மெண்ட் அப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு டென் மார்க்கருக்கும் ஏழு நிமிஷம் டு ஏழரை நிமிஷம் ஒவ்வொரு ஃபிஃப்டீன் மார்க்கருக்கும் பத்து நிமிஷம் டு பத்தரை நிமிஷம் அதை எக்ஸிட் ஆகிடக்கூடாது அப்படி பிளான் பண்ணி எழுதி எழுதி டைம் மேனேஜ் பண்ணி பழகுங்க அப்போ தான் ஒரு பேப்பரை ஈக்குவலாக தெரிஞ்ச கேள்விக்கும் தெரியாத கேள்விக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் பேப்பர் கம்ப்ளீஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டா அடுத்தது உங்களுக்கு ஸ்பேசிங் எப்படி கொடுத்துருக்காங்க ஒரு டென் மார்க்கர்னா ஒன்றரை பக்கத்துக்கு ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஒன்றரை பக்கத்துக்கு நம்ம ஒரு ஆன்சரை டென் மார்க்கரில் கொண்டு வரணுன்றத பிளான் பண்ணிட்டு தான் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணணும் ஓகேவா அப்ப என்ன மாதிரியான ஆன்சர் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம் தான் டிசைட் பண்ணும் ஓகேவா இதுல என்ன கேள்வி

ஓகேவா ஒரு மேப் போட்டு இந்த இந்த மாதிரியான ஸ்பேஸில் நீங்கள் மேப் வரைகிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் கிரேட் பிளைன்ஸ்ன்றது என்னென்ன சப்டிவிஷன்ஸாக இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அதனோட ஃபார்மேஷன் எப்படி இருந்து வரக்கூடிய ரிவர்ஸு வந்து அதனோட ஹில்ஸ்லயே ஹெவியர் பெபிள்ஸை போகிறதா பாபரு திரும்ப அந்த ரிவர் ரீஎமர்ஜ் ஆகக்கூடிய இடம் தான் தராய் ரீஎமர்ஜ் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஓல்டர் அழுவியம் பாங்கரு நியூவர் அழுவியம் காதரு இதுதானே கிரேட் பிளெயின்ஸோடைய ஃபிசிக்கல் டிவிஷன்ஸு ஓகேவா பிசிக்கல் டிவிஷன்ஸ் அப்போ கிரேட் பிளைன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பிக்டோகிராபிக்கா ரெப்ரசென்ட் பண்ணணும் கிரேட் பிளைன்ஸ்னா என்ன அப்படின்றத இன்ட்ரோடக்ஷன்ல எந்த கேள்வியிலையும் அந்த கேள்விக்குன்னு காமனா இருக்கக்கூடிய டாபிக்கு ஒரு மூணுல இருந்து நாலு லைன் டெஃபனேஷனோ எக்ஸ்பிளேஷனோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் அதனுடைய பிக்டோகிராபிக் ரெப்ரசன்டேஷன் அதுக்கப்புறம் கேள்வியோட டிமாண்ட் என்ன

ட்ரான்ஸ்போர்டேஷன் ரோட்வேஸ் அண்டு ரயில்வேஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா மேஜரானது அக்ரிகல்ச்சர் அண்ட் கிராப் அதை தாண்டி டிரான்ஸ்போர்டேஷன் அண்டு ரோட்வேஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆக்ரோ பேஸ்டு அக்ரிகல்ச்சர் கிராப்பை பேஸ் பண்ணி ஆக்ரோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸும் நம்ம டெவலப் பண்ணலாம் ரைட்டா அதே மாதிரி இந்த கிரேட் பிளைன் ரீஜன்ஸ்ன்றது இண்டஸ் கங்கா பிரம்மபுத்திரா மாதிரியான கிரேட்டர் ரிவர் நெட்வொர்க்ஸ் இருக்கிறதுனால இந்த ரிவர் நெட்ஒர்க்ஸ்லயே நமக்கு இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்ஸ் மாதிரியான நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸும் ஹெல்ப் பண்ணும் ஓகேவா சோ அப்போ கிரேட் பிளைன்ன்ற அந்த ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர் ஏன் இருக்கு எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கேள்வியோட டிமாண்ட் என்ன வை இட் இஸ் எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகன் எக்கனாமிக்கலி எந்தெந்த வகையில் அப்படின்றத சப்டாபிக்ஸாக போட்டு ரைட்டாக இப்போ சப்டாபிக்ஸாக போட்டு நான் எக்ஸ்ப்ளைட் பண்ணனும் அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக இந்த விஷயங்கள் அதுக்குள்ளார க்ராப்பு இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் நான் நாவிகேஷன் பேஸ்டாக ரோட்வேஸு ரயில்வேஸு தென் ஓவராலாக மற்ற பாயிண்ட்ஸு அப்போ இந்த மாதிரி நான் ஒரு ஒரு கொஷினை பார்த்த உடனே இந்த ஒன்றரை பக்கத்துக்கு நான் இதை எப்படி ரெப்ரஸண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத மைண்ட் மேப் பண்ணிரணும் அப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி செகண்ட்ஸ் நீங்கள் மைண்டில் யோசிச்சு ஃப்ரேம் ஒர்க்கை டிசைட் பண்ணிட்டு சப்டாபிக்ஸை முடிவு பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது ஒரு பிளான்ட் ஆன்சராக இருக்கும் ஃபைனலாக கன்க்ளூஷன் ஸோ இதனால் எப்பயுமே கன்க்ளூஷன் ஓரளவுக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக கிரேட் பிளைன்ஸ் அப்படின்றது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான எக்கனாமிக்கல் வேல்யூவோடு இருக்கிறதுனால அதில் ஏற்க அதை வந்து எவ்வளோ தூரம் இன்க்ளூசிவாகவும் பொல்யூஷன் ரிலேட்டடாக இல்லாமையும் மோர் ப்ரொடக்டிவாகவும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு அது அந்த ரீஜன் சென்ட்ரிக்கா இல்லாமல் ஓவரால் நேஷனுக்கே க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ஒரு காமன் கன்க்ளூஷன் ஒரு டென் மார்க்கருக்கான ஒரு ஒரு சிம்பிள் ரிட்டன் ஃபார்மேட்டாக நம்ம இதை வச்சுக்கலாம் ஓகேவா தென் அடுத்தது இன்னொரு ஒரு கேள்வி பார்ப்போம் எக்ஸ்பிளைன் தி இம்பேக்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன் கரன்ஸ் ஆன் தி மான்சூன்ஸ் இந்தியன் ஓஷன் கரன்ஸ் அப்போ இந்தியன் ஓஷன் கரண்ட்ன்றது ஒரு காம்போனன்ட் மான்சூன்ன்றது ஒரு காம்போனன்ட் அப்போ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மான்சூன் மான்சூன் அப்படின்றது என்ன அது எப்படி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிட்டர்மைன் பண்ணப்பட இந்த இடத்துல ஓப்பன் என்னடா கொடுத்துருக்காங்க கேள்வி ஆனால் நம்மளுக்கு சிலபஸை வரைக்கும் இந்தியான்றதுனால இந்தியன் சென்ட்ரிக்காகவே நீங்க எழுதலாம் அதுவும் இல்லாமல் இந்தியன் ஓஷன் இருக்குது அப்போ மான்சூன்னா என்ன மான்சூனில் எத்தனை வகைப்படுது அதுக்குள்ளார இந்தியன் ஓஷன் கரண்ட்ஸ் என்ன ரோலை பிளே பண்ண போகுதுன்றது ஒரு இன்ட்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் பிக்டோகிராஃபிக்காக ரெப்ரசன்ட் பண்ணு சொன்னேன்னா பிக்டோகிராஃபிக்காக ரெப்ரஸன்ட் பண்ண போகும்போது இப்போ ஓஷன் கரன்சி இந்தியன் ஓஷன் கரன்சி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க அப்போ இந்தியன் ஓஷன் கரன்சின்ற போது இந்தியன் ஓஷன் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா ஜெனரலாக இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் என்னது சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட் இருக்கும் நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட் இருக்கும் ஓகேவா ஈக்வட்டோரியல் கரண்ட்டுக்கு மேலே நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட் அண்ட் சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட் இருக்கும் ஈக்வட்டோரியல் கவுண்டர் கரண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட் சதர்ன ரீஜனை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்க்குலேட் ஆகி இங்கே போய் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்ட்டாக வரும் ரைட்டா நார்த் ஈகோரியல் கரண்ட் இங்கிருந்து போயிட்டு ஒரு சர்க்குலேட் பண்ணிட்டு இந்தியாவுக்குள்ள அரேபியன் சி ரீஜனுக்குள்ளாரே ஒரு சர்க்குலேஷன் நடக்கும் பே ஆஃப் பெங்கால் ரீஜனுக்குள்ளார ஒரு சர்க்குலேஷன் நடக்கும் ஆனால் இந்த சர்க்குலேஷன் வந்து சீசனை பொறுத்து மாறும் ஏன்னா இந்தியன் ஓஷன் கரன்ஸ் மான்சூனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது எப்படி பண்ணோம்னா இந்தியன் ஓஷன் இஸ் டிட்டர்மைண்ட் பை தி விண்டு மூமெண்ட் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ மான்சூன் வின்ஸு ரைட்டா மான்சூன் வின்ஸு சதர்ன் இந்தியன் ஓஷன் ரீஜன்லேருந்து எப்படி ஆர்ஜினேட் ஆகி ஈகோட்டார தாண்டினதுக்கு அப்புறம் வரும்ன்றது அந்த விண்டே தான் இந்த இடத்துல ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் ரீஜன்ல இருந்து ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் கோஸ்டல் கரண்ட் ஒன்றும் இந்தியன் ஆப்பிரிக்கன் கோஸ்டல் கரண்ட்ன்றதும் சோ இந்த எஸ்சின்றது வந்து சொமாலியன் கரண்ட் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் ரீஜன்ல இருந்து வரக்கூடிய ஒரு வார்ம் கரண்ட் தான் சொமாலியன் கரண்ட் இந்த சொமாலியன் கரண்டும் வெஸ்டர்ன் இந்தியன் கோஸ்டல் கரண்டும் ஈஸ்டர்ன் இந்தியன் கோஸ்டல் கரண்டோட சர்க்குலேஷன் நீங்க டிட்டர்மைன் பண்ணணும் அப்ப சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்ல ஆரம்பிச்சு ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்டும் சொமாலியன் கரண்டும் வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் கரண்டும் ஈஸ்டர்ன் இந்தியன் கோஸ்டல் கரண்ட்டும் வெஸ்டர்ன் இந்தியன் கோஸ்டல் கரண்ட்டோட சர்க்குலேஷன் எல்லாமே சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய பேட்டனை எப்படி டிட்டர்மைன் பண்ணுன்றத நீங்கள் இந்த மாதிரி பிக்டோகிராஃபிக்கை ரெப்ரஸன் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அதே தான் ரிவர்சல் ஏன்னா ஏற்கனவே நம்ம மான்சூனுக்கான டயக்ராம் பார்த்துட்டோம் இந்த இடத்துல இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் சவுத் வெஸ்ட் மான்சூன் வின்ஸு என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால டிட்டர்மைன் பண்ணுதுன்றதையும் ரெப்ரசென்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் இதே கரண்ட் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸாக வரப்போம் போது நார்த் ஈஸ்ட் மான்சூன் வின்ஸாக வரப்போம் போது அதே சர்க்குலேஷன் மாறும் இங்கே வெஸ்டர்ன் இந்தியன் கோஸ்டல் கரண்ட் எப்படி இப்படி ரைட்வேர்ட் சர்க்குலேஷன்ல அனுச்சோ அதே நார்த் ஈஸ்ட் மான்ஸ் இப்படி சர்க்குலேட் ஆகும் ஓகேவா நார்த் ஈஸ்ட் மான் அப்ப இப்படி சர்க்குலேட் ஆகும் இங்கே வந்து இப்படி சர்க்குலேட் ஆன மாதிரி இங்கே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் சர்க்குலேட் ஆகும் அப்போ இந்தியன் ஓஷன் கரண்ட் அப்படின்றது சீசன் சென்ட்ரிக்கா அதுக்குள்ளா இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் மாறக்கூடியது ஏன்னா இந்தியன் ஓஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல்டு கரண்டே கிடையாது மீதி அட்லாண்டிக் ஓஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி பசிபிக் ஓஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி ஆர்டிக் ரீஜன்ல இருந்து அண்டார்டிக் ரீஜன்ல இருந்து கோல்டு கரண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் இந்தியன் ஓஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத் சதர்ன் இந்தியன் ஓஷன்ல மட்டும்தான் நமக்கு வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்ட்னு சொல்லக்கூடிய கோல்டு கரண்ட் இருக்கு நார்தர்ன் இந்தியன் ஓஷன் சொல்லக்கூடிய இந்தியா இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் கோல்டு கரண்ட்டே கிடையாது அப்போ கோல்டு கரண்ட்டே இல்லாத இடத்துல மான்சூன் பியரிங் மின்ஸு அதனோட சர்க்குலேஷனை டிட்டர்மைன் பண்ணோம் அதை பொறுத்து இந்த கரண்ட்ஸு ஃபர்தராக சப்ளைங் தி மாய்ஷர் வாட்டர் அதாவது வார்ம் கரன்சி இங்கே சர்க்குலேட் ஆகுதுன்னா அது என்ன கொண்டு வரும் வார்ம் வாம் கரண்ட்ஸ் என்ன கொண்டு வரும் வின்ஸை கொண்டு வருமா அந்த மாயர் பியரிங் ஃபர்தராக சவுத் வெஸ்ட் மான்சூன் மூலியமாக இந்தியாக்குள்ள வரப்போம் போது ஓரோகிராபிக் ரெயின்பால கிரியேட் பண்ணணும் அப்போ இந்த இடத்துல இந்தியன் ஓஷன் கரண்ட்ஸில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸை சொல்லணும் அதனோட சர்க்குலேஷன் பேட்டர்னை சொல்லணும் அந்த சர்குலேஷன் பேட்டர்ன் எப்படி மான்சூன் ஆஃப் இந்தியாவை டிட்டர்மைன் பண்ணுதுன்றதை சொல்லணும் இது ரெண்டுக்கும் அசோசியேட் இருக்கக்கூடிய ஓவரால் ஓவரால் மான்சூனை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸையும் ரெப்ரஸன் பண்ணி சொல்லணும் நான் சொல்கிறது தி பெஸ்ட்டு காம்பனண்ட்டாக நான் சொல்கிறேன் இதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களால் ஜெனரேட் பண்ணி பெக்டோகிராஃபிக்காக ரெப்ரசன்ட் பண்ணி சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்க ஓகேவா அப்போது எந்த கொஷனுக்குமே நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது அந்த ப்ராசஸ்ஸு அந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய அந்த பிளேசஸ் பிளேசஸ்னா கண்டிப்பாக மேப் இல்லாமல் நம்ம சொல்லவே முடியாது

கண்டிப்பா மேப்பை வச்சு மேப் போடாமல் நம்ம இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணவே கூடாது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்னென்ன இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த மேப் போட்டு சொல்லிடணும் அடுத்து இதில் உள்ள கீவேர்டு டிஸ்கிரைப் அப்ப டிஸ்கிரைப்ன்ற ஒவ்வொரு ரீஜனையும் எடுத்து ஃபர்ஸ்ட் குர்கான் ரீஜன் குஜராத் ரீஜன் மும்பை ரீஜியன் சோட்டநாக்பூர் ரீஜன் விசாகப்பட்டினம் ரீஜன் பெங்களூரு கொல்லம் கோட்டபுரம்னு எட்டு ரீஜனுக்கும் இந்த ரெண்டரை பக்கத்தில் எப்படி நம்ம எழுத போகிறோன்றத சப்டிவைட் பண்ணி வச்சுக்கணும் சப்டிவைட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ரீஜனுக்குள்ளாரி ஒரு ஒரு சப் பாயிண்ட்ஸ் என்னென்ன இந்த ரீஜன் டெவலப் ஆகிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மினரல் ரிசோர்ஸஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணி என்னென்ன மினரல் ரிசோர்ஸஸ் ரைட்டா என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியல் ரீஜன் இது இது பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அங்கே மேஜரா இருக்கா ஐடி செக்டர் மேஜரா இருக்கா சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் மேஜரா இருக்கா அப்படின்ற ஒவ்வொரு ரீஜனுக்குள்ளாரியுமே மினரல் எனர்ஜி என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிசி ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ் இருந்தாலும் சொல்லணும் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் எப்படி இந்த ரீஜன் டெவலப் ஆகிறதுக்கு இப்படி ஒவ்வொரு பர்டிகுலர் ரீஜனையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆன்சரா இருக்கும் ஓகேவா அப்ப இந்த கொஸ்டினை நம்ம ப்ரீ ப்ரிப்பேர்டா கண்டென்ட் சென்ட்ரிக்கா ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலன்னா இந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்றது கஷ்டம் ஓகேவா இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ரீஜனா என்ன மேப் போட்டுறோம் மேப் போட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரீஜனையும் எடுத்துட்டு அந்த ரீஜனுக்குள்ளார என்னென்ன ரீசன்ஸ் இந்த ரீஜன் இந்த இண்டஸ்ட்ரியல் ரீஜன் அது இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு ஃபைனலா கன்க்ளூஷன் அப்போ ஓவராலாக இந்த இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் எல்லாமே ஈக்விட்டபுளாகவும் இன்க்ளூசிவாகவும் டெவலப் ஆகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்யூனிகேஷன் கவர்மெண்ட் பாலிசிஸ் போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அஸ் வெல் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசிஸு இது எல்லாமே டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் மாதிரியான பாலிசி லெவல் இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம் கொண்டு வர போகும்போது இந்த ஓவரால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ன்றது இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு வழிவகுக்குன்ற மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபார்வர்ட் கன்க்ளூஷனை கொடுத்துடணும் நான் சொல்ல வரது புரியுதுங்களா அப்போ ஒரு கொஷனுக்கான ஆன்சர் ஃபார்மேட்டை நம்ம பிளான் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம் என்ன எழுத போகிறோம் என்ன ரெப்ரசென்ட் பண்ண போகிறோன்றத ஐடியேட் பண்ணாமல் கொஷின் எழுத ஆரம்பிக்காதீங்க அதுக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு நிமிஷம் வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க ஏழு நிமிஷம் ஒரு டென் மார்க் இருக்குன்னா ஒரு நிமிஷம் வரைக்கும் கூட கிளியரா பிளான் பண்ணி ஆறு நிமிஷத்தில் கையவே எடுக்காமல் எழுதி முடிக்கணும் பத்து நிமிஷத்தில் ஃபிஃப்டின் மார்க் ஒரு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம் கொஸ்டினை ரெண்டு தடவை ரீட் பண்ணணும் அதுக்குள்ளா இருக்கக்கூடிய சப்பார்ட்ஸ் என்னன்றத டி டிஃபைன் அதுக்குள்ளா இருக்கக்கூடிய எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குன்றதை பார்க்கணும் அந்த பார்ட்ஸ் கீக்குள்ள எவ்வளோ ஸ்பேஸ் நம்ம அலகேட் பண்ணணுன்றதை பிளான் பண்ணணும் அதோட கீவேர்டு என்ன டிஸ்கிரைபா எக்ஸ்பிளைனா அனலைஸா எனூமரேட்டா இல்லஸ்ட்ரேட்டா அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி படம் போடுறதா படம் போடுறதா இருந்தால் எத்தனை படம் போடணும் எங்கெங்கே போடணும் இது எல்லாத்தையுமே பிளான் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிளான் அவுட் பண்ணிவிட்டு கையை வச்சிக்கணும் ஆறு நிமிஷத்தில் அந்த கேள்வி முடிக்கணும் ஒம்பது நிமிஷத்தில் அந்த கேள்வி முடிக்கணும் இது த்ரூ ப்ராக்டிஸ் மூலியமாக தான் நடக்கும் அப்போ இது எல்லாத்தையும் எப்படி பிளான் அவுட் பண்ண முடியும் படிக்க போகும்போது இன்டர் கனெக்ட் பண்ணி தீம் சென்ட்ரிக்கா நோட்ஸை மேக் பண்ணி வச்சோம்னா ஆன்சர் ரைட்டிங்ன்றது ஃபைனல் அவுட்கம் தான் இதை ப்ராப்பராக பண்ணிட்டு ப்ராப்பரான நோட்ஸ் நம்ம கையில இருந்துச்சுன்னா ஆன்சரை டைம் மேனேஜ் பண்றதுக்கும் ப்ரெசென்டேஷன்ல ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஸ்டேஜில் இது எல்லாமே ப்ராப்பராக வந்து அலைனாயி நிற்கும் அப்போது எக்ஸாமுக்கு போனீங்கன்னா தாராளமாக பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களால் எக்ஸாமை ப்ராப்பராக கிளியரா முடிக்க முடியும் இது இன்றைக்கி இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு அந்தந்த ஸ்டேஜஸில் என்னென்ன பண்ணுமோ அதை கிளியராக பண்ணி நோட்ஸை மேக் பண்ணி வச்சுக்கோங்க வார வாரம் ஒரு டெஸ்ட்டு எழுத போகும்போது அந்த டெஸ்ட்டில் நம்ம நினைச்சது எல்லாத்தையுமே ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா என்ன நமக்கு லேக் ஆகுது கண்ட் லேக் ஆகுதா ப்ரெசென்டேஷன் லேக் ஆகுதா டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளால் பண்ண முடியலையான்றதை ஒரு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா டிசம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி தாராளமாக நம்ம ரெடி ஆகிடலாம் ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஒரு பெஸ்ட் ஆன்சர் மற்றவங்களால் கொடுக்க முடியாது அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம வந்து கமிட்மெண்ட்டோட உள்ள ஆன்சர் உள்ளே வந்து எஃபோர்ட் போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு ஆன்சரில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் எடுத்த உடனே அந்த ஆன்சரில் வரவே வராது என்ன பண்ணணுன்றது தான் இவ்வளோ நேரம் டீட்டெயில்டாக நம்ம பேசணும் ஓகேவா ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு கொஷின் ஒரு ஓப்பன் ஹெண்டட் கொஷின் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஐடென்டிஃபை மேஜர் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் இன் இந்தியா ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின் அப்போ இந்த இடத்துல படம் போடணுமா வேணாமா எந்த படம் போடணும் எதை போடக்கூடாதுன்றது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணணும் கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஓப்பன் ஓப்பன் ஹெண்டெட் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிராப்பிங் பேட்டர் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்டாங்க அப்போ முக்கியமானது என்னது ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்ற போகும்போது கிளைமேட்டு ரெயின்ஃபாலு கிளைமேட்டுன்ற போகும்போது டெம்பரேச்சரு ஹியூமிடிட்டி ரெயின்ஃபால் ஆர் ஹியூமிடிட்டி ரைட்டா தென் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் சாயில் சொல்லிட்டோம் ஓகேவா இரிகேஷன் இது எல்லாமே முக்கியமான காரணிகளாக இருக்கும் அப்போது ஜியாகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸை கொஞ்சம் நிறைய எலாபரேட் பண்ணுற மாதிரி சொல்லணும் இது ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் எப்படி இந்த ரீஜன்ல அலுவியல் சாயில் இருந்து அலுவியல் சாயில் இந்த கிராப்பிங் பேட்டர் எப்படி டிசைட் பண்ணது இந்த ரீஜன்ல பிளாக் சாயில் எப்படி டிசைட் பண்ணது இந்த ரீஜன்ல லேட்டரைட் சாயில் எப்படி டிசைட் பண்ணதுன்னு அங்கங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் போட்டு சொல்லிடணும் அடுத்தது இதை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய ஜாகிரபிகல் ஃபேக்டர்ஸ் தான் மேஜரா ஆல்மோஸ்ட் பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நம்ம எழுதணும் அதை தாண்டி சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ன்ற போகும்போது டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் சோசிய எக்னாமிக் ஃபேக்டர்ஸ்ன்றம்போது ஈவன் ட்ரைப்ஸ் பார்த்திங்கன்னா இன்னமும் ஜும்மிங் கல்டிவேஷன்ஸ் பண்ணுவாங்க அதே பஞ்சாப் ஹரியானா மாதிரியான மாடர்னைஸ் ரீஜியன்ஸை மெக்கனைஸ்டுடு அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க ட்ரை லேண்ட் ஃபார்மிங் பண்ணுவாங்க அக்ரிகல்ச்சருக்குள்ளாரே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸு அந்தந்த சொசைட்டியும் அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் பேக்கப்பும் டிசைட் பண்ணும் இன்டக்ரேட்டட் ஃபார்மிங் எல்லா இடத்துலையும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் டிசைட் பண்ணும் கவர்மெண்டோட பாலிசி எம்எஸ் பி இன்சூரன்ஸ் பெனிஃபிட் சாயில் ஹெல்த் கார்டு இனிஷியே கிரெடிட் பெசிலிட்டிஸ் இதுவுமே இந்தியாவில் கிராப்பிங் பேட்டர் டிசைட் பண்ணும் ஸ்மால் ஃபார்மரா மார்ஜினல் ஃபார்மரா லார்ஜ் லேண்ட் ஹோல்டிங் லேண்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டிஸும் டிசைட் பண்ணும் டெக்னால இரிகேஷன் மைக்ரோ இரிகேஷன் வாட்டர் டிசாஸ்டர் ஒரு முக்கியமான ஃபேக்டர் பிளட்டிங் சைக்ளோனு எரோஷன்ஸ் ஆயில் எரோஷன் டிசைட் பண்ணுவோம் நான் சொல்றது நிறைய பாயிண்ட்ஸ் பட் இது எல்லாமே அப்போ தோணும்னு நம்மளால சொல்ல முடியாது ஆனால் இவ்வளோ எழுதுறதுக்கு இந்த கொஷின்ல ஸ்கோப் இருக்கு அப்போ இது எல்லாமே உங்களால் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க முடியும் அங்கே போயிட்டு கேள்வி கேட்க அந்த கொஷினுக்கு டிமைண்டடாக எது எதெல்லாம் ஞாபகம் வருது எதெல்லாம் ப்ரைமான பாயிண்ட்ஸோ அதை ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி உங்களால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுத முடியும் ஓகேவா ஸோ இது இதோட நமக்கு மேஜரான எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ரைட்டா ஸோ இதோட இந்த செஷன் வந்து கிட்டத்தட்ட வைண்டப் ஆகுது ஸோ அகெயின் நான் ரைட் பண்ணுறேன் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் சிலபஸ் என்னென்னு பார்த்தோம் அந்த சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்குமான இன்டர் கனெக்ஷன்ஸ் பார்த்தோம் பிவைக்யூ பார்த்தோம் பிஒக்கியூவில் எந்தெந்த டாப்பிக்கில் கேள்விகள் வந்திருக்கு அதில் என்னென்ன கண்டென்ட் எந்த சோர்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பார்த்தோம் பிவைக்யூ அடிப்படையாக வச்சு தான் நோட்ஸ் மேக் பண்ணணும் நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்ட் தீம்ஸை எப்படி பார்க்கணுன்றதை நம்ம ஒவ்வொரு வியூவாக பார்த்தோம் நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப 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 முக்கியம் நோட்ஸ் மேக் பண்ண போகும்போதே பிக்டோகிராஃபிக்காக வரைஞ்சிக்கோ வரைஞ்சி வரைஞ்சி நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க அது அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸை ஷார்ட் நோட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க இன்டர் ரிலேட் பண்ணுறதுக்கு சார்ட்ஸோ டயக்ராம்ஸோ வென் டைகிராம்ஸோ இந்த மாதிரி எப்படி அதோட கீவேர்ட்ஸை வச்சுட்டு ரெப்ரசன்ட் பண்ணணுன்றதை நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கோங்க தென் இது எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி படிச்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி கம்பைன் பண்ணி படிக்க போகும்போது தான் நாளைக்கு ஒரு கேள்விகள் ப்ராடரான ஓப்பன் கேள்விகளை போகும்போது நம்ம எல்லா ஏங்கிளில் இருந்தும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்ரோச்சில் ஆன்சர் எழுத முடியும் அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டு ஒரு டிமாண்ட் ஆஃப் த கொஷின் என்ன அந்த கொஷினில் எத்தனை சப்பார்ட்ஸ் இருக்குது அந்த கொஷினோட ஓவரால் கருவான கன்டென்ட் என்ன அதுக்கு எப்படி டெஃபினேஷன் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் மேப் போட வேண்டிய இடத்துல போடணும் அந்த மேப்புக்கு பின்னாடி அந்த ப்ராசஸ் பற்றி பேசுறாங்க அந்த ப்ராசஸ் வந்து எப்படின்றத பிக்டோகிராபிக்கா ரெப்ரசன் பண்ணணும் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி கொஷின்ஸ்ல என்ன ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்களா காசஸ் கேட்டிருக்காங்களா எஃபெக்ட்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்றத சப்ர்டிங்காக போடணும் போட்டுட்டு ஃபைனலாக அந்த ஓவரால் கொஷனுக்கே சேர்த்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக ஃபார்வர்டா ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணுங்க இதை எல்லா சப்ஜெக்ட்லையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நோட்ஸ் மேக்கிங்கில் எவ்வளோக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அது மார்க் டெஸ்ட் டெஸ்ட் எழுத போகும்போது ஆன்சர் ரைட்டிங்கில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நோட்ஸ் மேக்கிங்கில் எல்லாமே ஒரு ஆன்சராகவே மைண்டில் ஞாபகப்படுத்தி அதை ஒரு ஒரு டென் மார்க்கராக ஃபிஃப்டீன் மார்க்கராக வந்தால் எப்படி இதை ரெப்ரசன்ட் பண்ணலான்றத மைண்டில் எடுத்துக்கிட்டு கேள்விகள் எப்படிலாம் வந்திருக்கு அப்போ இதுலேருந்து எப்படி கேள்விகள் வரலான்றதை ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங்கிறது ஃபைனல் அவுட்கம் தான் அதை எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஃபினேட்டாக நல்லா பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதை அடிப்படையாக வச்சு இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நிறைய ஆன்சர்ஸ் எழுதி பாருங்கள் ப்ராப்பரான சஜஷன்ஸை மென்டார்ஸ்டருந்து டீச்சர்ஸ்டேருந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஆன்சர் எக்ஸாமில் நல்லா பண்ணுவீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ